ஹலோ கயசி நீ நம்ம பார்க்க போற இனிமே கேர்ள் அண்ட் ஹர் காட் டாக் சோ இந்த வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இதோட கான்செப்டே அந்த மாதிரி இருக்கும் அதாவது இதோட ஒன்லைன் என்னன்னா இதுல இசாக்கின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து அஞ்சு வயசுலயே அவளோட பேரண்ட்ஸை எழுதுறா ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கும் கேட்டேக்கரும் கிடைக்கிறாங்க ஆனா இன்னொரு அந்த கேட்டேக்கர் வந்து எல்லாமே குண்டனுங்க அதாவது கேங்ஸ்டர் ஆனா அந்த கேங்டர்ல இருக்க ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை நல்லாவே பார்த்துப்பான் இதனாலயே அந்த பொண்ணுக்கும் இவன் மேலே ஒரு லவ்வும் வரும் ஆனா அந்த பையன் இந்த பொண்ணை அவளோட பொண்ணா பார்த்துப்பான் இருந்தாலும் அவ்வளோ விடாம அங்கே இவன் வந்து நிறையவே ட்ரை பண்ணுவான் இருந்தாலும் அவன் வந்து தள்ளி தள்ளி விட்டு நிற்பான் இவன் எவ்வளோ வாட்டி தள்ளி விடுறானோ அவ்வளோ வாட்டி அவளுக்கு இன்னமும் லவ் பண்ணணும்னு தோணும் ஸோ இதுக்கு மேலே எதுவும் ஸ்பாயில் பண்ண தேவையில்ல நம்ம ஹீரோயின் அவங்க வந்து கடைசியில் லவ் பண்ணாங்களா இல்லையா அவங்க சக்ஸஸ் ஆனாங்களா இல்லையா அதுதான் இதோட பிளாட்டு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது அனிமே பாய் இந்தியா கீழே லைக் பண்ணலாம் லைக் பண்ணுறேங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஈசாக்கியை காட்டி தான் இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது இவளுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது இவளோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே இவை அழுதுட்டா அதுவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்னால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம இசாக்கியா ஜப்பான்ல இருக்க ஒரு பெரிய மாஃபியா கேங் அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கேங் வேற யாரும் இல்ல அதுதான் யாக்குசா ஃபேமிலி அதோட லீடர் அவங்களோட கிராண்ட் ஃபாதர் இவரோட கிராண்ட் சன் இவர் நம்ம இசாக்கிய பாத்துக்க போறாரு ஆனா நீங்க யாரு தானே இவனை பாக்குறீங்க இவர் இந்த அனிமையோட ஹீரோவே இதுக்கப்புறம் அவனும் நம்ம இசாக்கிய பார்த்து சொல்றான் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இசாக்கி என்னோட பேரு யூட்டா யூயோயோ ஆனா இதெல்லாம் கேட்ட இருக்க நம்ம ஈசாக்கி வந்து அங்க அழுதுகனே சொல்றான் எனக்கு வந்து நீ தேவையில்ல இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மா அவங்க தான் எனக்கு தேவை இதெல்லாம் கேட்ட நம்ம யூடியூபும் அவளை ஜென்டலா தூக்கினே சொல்றான் நீ வந்து கவலையப்படாத உனக்கு நான் தான் அப்பா அதுவும் இல்லாம நானே உன்னோட அம்மாவா இருக்கேன் அப்பனா என்னோட பிரதர் நீ கவலைப்படாத உனக்கு நான் பிரதராவும் இருக்கேன் உனக்கு நான் யாரா இருக்கணும்னு சொல்லு நான் எல்லாராவும் இருக்கேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வேணா ரத்தத்துல இல்லாம இருக்கலாம் ஆனா நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதை விடவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது உனக்கு நான் இருக்கேன் அதனால நீ வந்து கவலையப்படாத உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் இல்ல யாராச்சும் உன்னை தொல்லை போனாலும் ஏன் கிளிய சொல்லு உனக்கு எல்லா டைம்லயும் நான் இருக்கேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஈசாக்கியும் அவனோட கண்ணு பாக்குறா இவ பாக்கும் போது இவளுக்கு ரியலைஸ் ஆகுது இவ வந்து போய் சொல்ல இதுக்கப்புறம் அவளும் அங்க கட்டி போட்டுன்னு யோசிக்கிறா ஆனா இந்த ஃபீலிங் இது வந்து என்னோட அப்பாவோ இல்ல என்னோட அம்மாவோ இல்ல என்னோட பிரதர் மாதிரியோ இல்ல இது வந்து லவ் அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுலயே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு சின்ன காட்டுறாங்க நம்ம ஈசாக்கியும் நல்லாவே வந்துட்டு இருக்கா அவ இத்தனைக்கு ஒரு ஹை ஸ்கூல்லயும் அட்மிஷன் போட்டுட்டு இருக்கா இவ்வளவு ஹை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டக்கு அப்புறம் அவளும் அவளோட கிளானுக்கு அங்க போக ஆரம்பிக்கிறா அவ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த காட்ஃபாதரை பார்த்து சொல்றா இந்த மாதிரி நான் வெற்றிகரமா ஹை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுட்டேன் இப்படி இவங்களும் பேசி நிற்க அங்கேயே நம்ம ஹீரோ வந்துடுறான் அவனும் வந்து நம்ம ஈசாக்குவ பார்த்து கேட்கறான் இந்த மாதிரி உன்னோட ஹை ஸ்கூல் அட்மிஷன் அது வந்து என்னாச்சு நீ வந்து அதை பத்தி கவலைப்படாத ஏன்னா அது சக்சஸ் ஆயிடுச்சு இது கேட்ட அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவனும் ஜென்டலா இதுக்கு முன்னாடி அவன் சின்ன வயசுல தூக்குன மாதிரி நம்ம ஈசாக்குவ அங்க தூக்கி ரொம்பவே சந்தோஷமா ஸ்மைல் பண்றான் இதுக்கப்புறம் தான் அவரே அங்க சொல்றாரு ஆமா இசாக்கு நீ இப்போ வந்து ஒரு அட்மிஷன் போட்டிருக்கல ஒரு ஹை ஹைஸ்கூல்ல அது வந்து சொல்ல ரொம்பவே தூரமா இருக்கு அங்க போனோம்னா கூட நீ ட்ரெயின்ல தான் போய் ஆகணும் ஆனா நீ எதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு போட்ட ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் நான் வந்து இதனால தான் அங்க போட்டது என்ன போன ஸ்கூல்ல கூட என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட தெரிஞ்சோன்னு யாருமே என் பக்கத்துல கூட நெருங்கல அதனால எனக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல சோ அதனால தான் நான் இந்த வாட்டி ஒரு நார்மலான ஒரு டீனேஜ் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தூரமான ஹை ஹைஸ்கூல்ல நான் போட்டிருக்கேன் அங்க போனக்கு அப்புறம் நான் வந்து என்னோட நார்மலான டீனேஜர் வாழ்க்கையை நான் வந்து தொடங்குவேன் அங்க நான் எனக்கு நிறைய ஏன் உருவாக்குவேன் ஏன் அதுவும் இல்லாம என்னோட லவ்வர் அவனை கூட நான் தேடுவேன் ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க சோகமாயிட்டு யோசிக்கிறா ஆனா நம்ம யூட்டோ அவன் வந்து எப்பயுமே என்ன லவ் பண்ண மாட்டான் போல ஏன்னா அவன் என்னை லவ் பண்ற பார்வையிலேயே பார்க்க மாட்டான் ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்திருக்கான் அதுவும் இல்லாம அவன் பார்த்த பார்வை அது வந்து அவனோட பொண்ணை வளர்த்த மாதிரி பார்த்திருக்கான் சோ அதனால எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கப்புறம் நம்ம ஈசாக்குவோம் அங்க கிளாஸுக்கு வந்துடுறா அங்க போனக்கு அப்புறம் அவளுக்கு அங்க புரியல இந்த மாதிரி நான் என்ன பண்றது யாரு கிட்ட பேசுறது நான் வந்து இதற்கே பேசினதும் இல்ல இதனாலே அவ்வளவு அங்க இருக்க பசங்க உடனே யோசிக்கிறா இதுதான் சரியான டைம் இங்க இருக்க பொண்ணுங்க கையில நான் போய் பேசலாம் எப்படின்னு அவ்வளவு அங்க போயின் இருக்க ஆனா யாரோ ஒருத்தங்க அவங்கள ஈச்சிடறாங்க இதனால நம்ம இசாக்கோ அங்க வில போவ திடீர்னு எவனோ ஒருத்த அங்க வந்து பிடிக்கிறான் நம்ம இசாக்கோக்கும் அங்க நல்லாவே ஃபீல் ஆகுது இந்த மாதிரி பிடிச்சவன் வந்து ஒரு பையன் தானே இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க திரும்பி பார்க்க பார்த்தா அவளுக்கு ஒரு பயங்கர மனுஷாக்கு ஏன்னா பின்னாடி இருந்தது நம்ம யூட்டோ இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க டக்குன்னு வேற ஒரு ஏத்துக்கு எத்தனை கேக்குறான் ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் ஏன்னா நீ வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலில இருந்து வந்தவன் தெரிஞ்சு அவ்வளோதான் எல்லாருமே பயந்தே செத்துருவாங்க அதுவும் இல்லாம நீ வேற உன்னோட வயசை நோட்டீஸ் பண்ணியா ஏன்னா இந்த ஹை ஸ்கூலுக்கு உன்னோட வயசு வந்து ரொம்பவே அதிகம் நீ என்ன இங்க காஸ்ட் பிளேவா பண்ண வந்திருக்க நீ சொல்றதும் கரெக்டு தான் இருந்தாலும் என்னோட வயசு இருபத்தாறு தான் இது அதிகம் தான் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தன் இதுக்கு இடையில யாருமே என்ன நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அந்த வயசெல்லாம் ஸோ அதனால நீ வந்து காலப்படுத இதுக்கப்புறம் அவ்வளோ அங்க கேட்கற ஆமா நீ வந்து எதுக்கு தான் இங்க வந்த அதாவது நீ வந்து இங்க என்ன பண்ற இப்பதான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நீ சொன்னல இந்த மாதிரி நீ உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டை தேட போறேன்னு அப்பதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருந்தது ஏன்னா இந்த பசங்க அவங்களா நாய்க்கு சமம் அதுவும் இல்லாம எப்பெல்லாம் பாயலான்னு இருப்பாங்க அதுவும் இல்லாம அவங்க பழகிறதே வேற ஒரு விஷயத்துக்காக தான் அதெல்லாம் உனக்கு தெரியாது அதனாலதான் உன்னை வந்து அவங்க கிட்டல இருந்து காப்பாத்தணும்னு நான் வந்திருக்கேன் எவனாச்சும் ஒருத்தன் அவன் மேல கைய வைக்கலாம் இல்ல தப்பா நடந்துக்கலான்னு வந்தானா அவனை அங்கேயே அடிச்சு போட்டுருவேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவ்வளவு அவங்க சொல்றான் தயவு செஞ்சு என் பின்னாடி வர்றத நீ கொஞ்சம் வந்தாலும் என்ன விட்டு தள்ளி ஏறு இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அவங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க நல்லாவே புரியுது ஏன்னா போன ஸ்கூல்லயே இதே அம்மா தான் தான் இவ கிட்ட யாருமே நெருங்கல ஏன்னா நாங்க ஒரு மாஃபியா ஃபேமிலி இதனாலேயே பயந்து பசங்க யாருமே பேச கூட இல்ல ஏன் இது வரைக்கும் ஒத்தனுக்கு கூட தைரியம் இல்ல அங்க வந்து நம்ம இசா குகையில பேசுறதுக்கு இதனாலயே அவ சின்ன வயசுல தனியா தான் இருந்திருக்கா அதாவது ஒரு லோன்லியான ஒரு பொண்ணா இதனால அவளோட சோஷியலைசிங் ஸ்கில் அது வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இசா குவை தான் காட்டுறாங்க அவ்வளவு அவங்க கிளாஸுக்கு வர அங்க பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு தானே இங்கிலிருந்து போனேன் அதுக்குள்ள இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா இப்போ வந்து நான் என்ன பண்றது எனக்கு ஃப்ரெண்டு பிடிக்க கூட தெரியாது இதனாலயே அவளுக்கு ஒன்றும் புரியல அங்கேயே அவள் பத்துக்கிறா இப்படி நான் பத்துக்கணும் அவ்வளவுதான் நான் வந்து எதுவும் தூங்கி நிற்கேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க எப்படி போல யோசனை இருக்கு அங்கே நம்ம யூடியூப் வந்து சொல்றான் நீ வந்து இதே மாதிரி பண்ணுதா யாருமே கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே பண்ண மாட்டாங்க எப்படி வேணும் சொல்லிருக்க அங்க பார்த்தா ரெண்டு பசங்களும் வந்து இருக்காங்களா அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சிட வேண்டியதுதான் இதுதான் எனக்கான சரியான வாய்ப்பு இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அப்பதான் அந்த பையனும் வந்துட்டு கேக்குறான் ஏய் இவங்க ரெண்டு பேரும் பாத்தியா எவ்வளவு போரா இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்க நம்ம ஹீரோவா சொல்றான் ஆமா நாங்க வந்து போவதுதான் அதுவும் இல்லாம நாங்க ஸ்கூலில் போனால் நாங்கள் ரொம்பவே போவார் அதுக்கும் மேல எங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இருந்து இப்படின்னு நம்ம ஹீரோவோ அங்கே பேச விடாமல் அவனை பிஸியாகவே வச்சுன்னு இருக்கான் தான் அவனு யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் சொன்னல உங்க கீழ நாங்க வந்து போவார்னு நாங்க வந்து எவ்வளவு போவார்னா நாங்க வந்து ரொம்ப வியல நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து பேசலாம் தானே வந்தீங்க ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்ல மாத்துட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து யூட்டோ யூட்டோ த ஸ்பெஷலிஸ்ட் அதுவும் எதுல தெரியுமா கை காலை ஓடிக்கிறதுல தலையை ஓடிக்கிறதுல டார்ச்சர் பண்றதுல இந்த டார்ச்சரா அப்படி

அதெல்லாம் நம்ம தான் பண்ற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் எவன் பண்ணுவான் இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம ஈசாக்கி அவங்க யோசிக்கிறா பரவாயில்ல இதுதான் ஒரு சான்ஸ் நம்ம வந்து இதுக்கு தூக்கலாம் போல ஏன்னா கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா மாறிட்டா தான் இந்த மாதிரி மத்தவங்க கூட ஈஸியாவே சோஷலைஸ் ஆயிடலாம் ஏன்னா நம்ம ஏதாச்சும் கேட்கணும்னாலும் அவங்க கிட்ட கேட்கலாம் அதுவும் இல்லாம பண்ணணும்னாலும் அவங்க கிட்ட பண்ண சொல்லலாம் சோ அதனால நான் வந்து தூக்குறது கரெக்டா தான் இருக்கும் இருந்தாலும் அவன் அங்க தூக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசனை இருக்க இதையும் நம்ம யூடியூப் அங்க பார்த்துட்டான் அவனும் அங்க யோசிக்கிறான் இந்த மாதிரி இவளுக்கும் அங்க தூக்கணும்னு ஆசையா இருக்கு போல இருந்தாலும் இவளுக்கு ஒரு பயம் இருக்கு அதனாலதான் இவ தூக்காம இருக்கா இதுக்கப்புறம் நம்ம யூட்டாவும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் அவங்க தூக்கிடுறான் நான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கேன் எனக்கு ஒரு வாலண்டியர் தேவை அதுக்கு நான் ஈசாக்கிய ரெக்கமெண்ட் பண்றேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஈசாக்கிய அவங்க பார்க்க பின்னாடி இருக்க பொண்ணுங்களும் சொல்றாங்க ஏய் அந்த பையனை பாத்தியா அவன் வந்து எவ்ளோ கியூட்டா இருக்கான் அதுவும் இல்லாம அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அங்க கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா மாத்திடுறாங்க இதுக்கப்புறம் அந்த டீச்சரும் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களோட வேலை என்னன்னு தெரியுமா போஸ்ட் டேக்கு நம்ம வந்து இன்னும் ப்ரோக்ராம் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க இப்படி சொன்னக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நல்ல வேலை நான் வாலண்டியரா மாட்டல இப்போ இது எல்லாத்தையும் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க தான் பண்ணணும் இதனாலயே நம்ம இசாக்கியும் அங்க காத்தலாம் ட்ரை பண்றா ஏதோ சொல்லான்னு பாக்குறா இருந்தாலும் அவளோட வார்த்தையும் வர மாத்து அவ சொல்ற விஷயமும் யாருக்கும் அங்க கேட்கவும் மாத்து இதெல்லாம் பாத்து நிற்க நம்ம ஹீரோக்கும் புரியுது இவளால அதுவும் பண்ண முடியாது இதனாலயே அவனும் அங்க கிளாப் பண்ணி அங்க இருக்கு எல்லாரோட கவனத்தையும் இந்த சைடு இழுக்கிறான் ஏ கைஸ் எல்லாருமே கேளுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்க போகுது அதனால நம்ம என்னென்ன கேம்லாம் வளரலாம் அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க ஆனா இதெல்லாம் கேட்டுனு இருக்க அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றா ஸ்போர்ட்ஸ் கேமா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம் எல்லாம் விளாடலப்பா ஏன்னா வெளியில எவ்வளவு வெயில் இருக்கு இதுல நான் வெளில போய் விளாண்டா எனக்கு வந்து வேர்வையா ஊத்தம் அதனால நான் வந்து எதுலயும் பார்ட்டிசிபேட்டும் பண்ணல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே சொல்றான் நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம புதுசு புதுசா ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கலாம் இதுக்கப்புறம் அவனு அந்த பொண்ணோட பேர் எடுத்து சொல்றான் மிஸ் சாத்தோ நாட்டா நான் வந்து கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்ட் அம்மான்னு ஆசைப்படுவேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் என்னது என்னோட பேர் வந்து உனக்கு தெரியுமா சொல்றான் ஆமா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் உங்க எல்லாரோட பேரைய நான் வந்து மெமரைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா முதல் ரொலி இதுதான் ஏன்னா மத்தவங்களோட பேர் தெரிஞ்சாதான் அவங்க கூட நல்லாவே பழக முடியும் இதுக்கப்புறம் அவனும் வேற ஒரு பொண்ணோட பேர் எடுத்து சொல்றான் மிஸ் மோனிகாவா உங்களுக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்பவே பிடிக்கும் போல அதுக்கப்புறம் வேற ஒரு பையனோட பேர் எடுத்து சொல்றான் இந்த மாதிரி உன்னோட லுக் அது வந்து ப்ரொஃபஷனல் பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரியே இருக்கு இது கேட்டாங்க இருக்க பசங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க இனது இவனுக்கு எவ்வளவு தெரியுமா எப்படின்னு பைப்புலயும் அங்க ரொம்பவே பாப்புலர் ஆயினு இருக்கான் இவன் வியடா இருக்கான்னு தான் நினைச்சேன் இவனுக்கு நிறைய விஷயமும் தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணுங்களும் அங்க அவன் மேல செத்துன்னு இருக்காங்க இவனோட அழகு அதுவும் இல்லாம இவனுக்கு எவ்வளவு தெரியுது அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த அங்க சொல்லிருக்காங்க இதெல்லாம் பாத்துனருக்கு நம்ம ஈசாக்கி தான் அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறா ஏன்னா நான் நினைச்சுக்கிட்ட பாக்கல இந்த மாதிரி இவனுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் ஏன்னா இவன் மாஃபியா கேங்ல இருக்க ஒரு மெம்பர் அதுக்கும் மேல இவன் ஒரு பெரிய ஆக்டர் எனக்கு இப்பதான் தெரியுது இதுக்கப்புறம் நம்ம யூடியூபா சொல்றோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்கெட் பாலும் விளையாட போறோம்ல அதுல வந்து நம்ம ஈசாக்கியோ நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இல்ல நம்ம ஈசாக்கியதை காட்டுறாங்க அவ்வளவு அங்க பெட்ல போத்திக்கணும் உட்காந்து இருக்கா இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் கேக்குறான் ஆமா உனக்கு ஆச்சு அதுவா எனக்கு வந்து ரொம்பவே வலிக்குது ஏன்னா என்னோட பேட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதனால்தான் ஏன்னா நீ வந்து ஒரு குண்டனா இருக்க அதாவது ஒரு மாஃபியா கேங்ல இருக்க ஒரு மெம்பரா இருக்க இன்னாதான் நீ அதுல இருக்க ஒரு மெம்பரா இருந்தாலும் உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது வந்து வேற லெவல்ல இருக்கு இதனால உனக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதெல்லாம் கேட்டனருக்கு நம்ம யூட்டாவும் சொல்றான் நீ வந்து அப்படி நினைக்க கூடாது ஏன்னா எப்பயுமே எல்லாருமே நீ நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க ஏன்னா நீ நினைக்கிறல இந்த மாதிரி உன்னோட வீக்னஸ் அதை வந்து யாருமே அவ்வளவு கவனிக்க மாட்டாங்க ஏன்னா யாருமே அவளோட வீக்னஸ் நினைச்சு எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனா நீ இம்ப்ரூவ் பண்ணுற அதனால நீ வந்து இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்துல நீ வந்து நல்லாவே என்ன மாதிரி நீ வந்து கவலையப்படாத கவலைப்படாதையும் பிடிக்க முடியும் அதுவும் இல்லாம நீ வந்து தனிமையா ஃபீல் பண்ணனா உனக்கு நான் இருக்கேன் உனக்கு எப்பயுமே தோல் கொடுக்க நான் இருக்கேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க காட்டி போச்சு சொல்றான் நீ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்க இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளும் அங்க ரொம்பவே சந்தோஷமா இருறான் ஆனா ஒரு சைடு அவளால அவளையும் வெளியே நம்ப முடியல இந்த மாதிரி இவனா இதெல்லாம் சொல்றான் ஆனா இப்படியும் இவ யோசிக்கிறா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து அவனோட பொண்ணை தான் என்ன பாக்குறான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சீனோ ஷிஃப்ட் ஆகுது நெக்ஸ்ட் சைன்ல பாலிபால் இவன்ட்டு நடக்க போகுது இது நல்லா அவளும் அங்க யாக்குசா மெம்பர் கையில வந்து சொல்றா இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல பாலிபால் இவன்ட் நடக்க போகுது அதனால நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்களா இதனால இவங்களுக்குள்ளேயே அவங்களும் அவங்க பாலிபால் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க அந்த மெம்பரை பாலத்து கிடைக்க அது பார்த்தா நம்ம ஈசாக்கியோட மூஞ்சிலேயே வந்து விழுது இதை பார்த்தா நம்ம யூட்டாக்கும் அவ்வளவு கோவம் அவனும் அவனை பயங்கரமா அடிக்கிறான் எவ்வளவு அடிக்கிறானா அவனோட மூஞ்சில ரத்தம் வர வரைக்கும் பயங்கரமா அடிக்கிறான் இதெல்லாம் பார்த்து நம்ம ஈஸாக்கி அவங்க சொல்றா நீ வந்து என்ன பண்ற நீ தானே சொன்ன இந்த மாதிரி நீ வாலிபால் எல்லாம் விளையாடணும்னு அதுவும் இல்லாம நீ நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணும் அப்படி இப்படின்னு இதுக்கப்புறம் அவங்களும் அங்க வாலிபாலாம் ட்ரை பண்றாங்க ஆனா நிறைய வாட்டி அவளோட முஞ்சிலேயும் விழுது இருந்தாலும் அவளும் நிறையவே ட்ரை பண்றா இதே மாதிரி இவங்களும் ட்ரை பண்றாங்க இதே மாதிரி அத்த நாள் அவளோட ஸ்கூலுக்கு போவ அங்க இருக்க அவங்களோட கிளாஸ் கேக்குறாங்க ஆமா அவங்களோட முகத்துல இதுக்கு எவ்வளவு காயம் இருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல காயமா இருக்கு இதுக்கப்புறம் தான் அவளே சொல்றா இந்த மாதிரி நாங்க வாலிபால் எல்லாம் அதனால தான் ஏன்னா நான் வந்து இன்னும் யோசனா என்னால அதனால நீங்க வந்து வாலிபால் காம்படிஷன்ல ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களே ரொம்பவே சாக்கிடுறாங்க இனது அப்படியா இதுக்கப்புறம் அவ திரும்பவும் வீட்டுக்கு வரா அங்க வந்தக்கு அப்புறமும் அவ வாலிபால் காம்படிஷனுக்காக அங்க பயங்கரமா விளாடுறா ஏன்னா நம்ம யூட்டா தான் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நீ விளாடணும் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணணும் அதனாலேயே இவ்வளவு நிறையவே ட்ரை பண்றா இதுக்கப்புறம் அந்த காம்படிஷனே காட்டுறாங்க அதுவும் தொடங்கிட்டு இருக்கு அங்கேயே நம்ம ஈசாக்கியும் அங்க பயங்கரமா விளாடுறா அவளோட ட்ரைனிங் எல்லாமே இங்க பலன் கொடுக்குது அங்க இருந்தாலும் சில டைம் இவ ஸ்லோ டவுன் ஆகுறா சில டைம் இவளுக்கு அங்க அடியும் பத்து ஆனா ஒரு கட்டத்துல இவளோட பிங்கருக்கு அங்க பயங்கரமா

இதெல்லாம் பார்த்ததுக்கு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி நீ சாதிஷ்ட அப்படி அப்படின்னு பயங்கரமா பாராட்டினு இருக்காங்க ஆனா இதுக்கு நடுவுல நம்ம யூட்டாவும் நடுவுல பூந்து அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு அங்க இருந்து மெடிக்கல் ரூமுக்கு கேத்து போறான் அங்க போனதுக்கு நம்ம இசைக்கிய சொல்றான் ஆமா உனக்கு என்ன ஆச்சு நீ வந்து சோகமா இருக்கே என்ன உன்னை பார்த்தா சந்தோஷமா இல்லாத மாதிரி தான் இருக்கு என்ன நான் வந்து மேட்சியை ஜெயிக்க வச்சிட்டேன் இருந்தாலும் உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையே நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன் இந்த மாதிரி நீ மத்தவங்க கூட நல்லா பேசுறதும் நல்லா பழகதும் பாக்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு அதுவும் இல்லாம இது வரைக்கும் நான் உன்ன எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா நான் வந்து பார்த்ததே இல்லை நீ வந்து நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்க இனிமே நான் வந்து உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா நீ மத்தவங்க கூட பழகும் போது எனக்கு வந்து லோன்லியா ஃபீல் ஆகுது இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஈஸாக்கியோ அவங்க பிளஸ் ஆயிருக்கா எல்லாமே தான் நீங்க தான் சொன்னீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுன்னு அதனால்தான் தான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன் சோ அதே தான் நான் பண்ணேன் இதுக்கப்புறம் அவங்களும் யோசிக்கிறான் நான் என்னதான் இவனை விட்டு தூரமா ஆகலான்னு பார்த்தாலும் என்னால தூரமாகவும் போக முடியல ஏன்னா ஏதோ ஒரு மூலையில இவனுக்காக எனக்கு லவ் இருக்கு நான் எவ்வளவு தூரமா போகணும்னு ட்ரை பண்றோம் அவ்வளவு லவ் வந்து என்னை இழுக்குது ஆனா கண்டிப்பா இவன் வந்து என்ன லவ் பண்ண மாட்டான் ஏன்னா இவனோட பார்வை ஏதோ அவனோட பொண்ணு பாத்துக்கிற மாதிரி இவன் பாத்துப்பான் சோ அப்ப என் கீழ இன்னமும் வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி இவனை என்னோட லவ்ல விழ வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஈசாக்கியும் அங்க நிறைய வெஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி வச்சிருக்கா அப்போதான் நம்ம யூட்டாவும் வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு வேலையை ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க போயிட நம்ம இசாக்கியும் அங்க தனியா இருக்கும் போது ஒரு பையனை வர்றான் ஏய் இசாக்கி என்ன வந்து ஞாபகம் இருக்கா நான் தான் தாமரும் நான் கூட ஸ்டார்டிங்னால போ நான் வந்து உங்களை பேசலான்னு வந்தனே அவன் தான் ஆமா அவன் கூட ஒருத்தன் யூட்டான ஒருத்தன் இருக்கானே அவன் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா அவன் கூட நீ என்ன டேட்டிங்க பண்ணிருக்க இதை கேட்ட அவளோ கொஞ்சம் வெக்கப்பட்டுனே அங்க வந்து இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் ஓ அப்படின்னு நீ சிங்கிள் தானா இப்படி நான் அவனும் ரொம்பவே சந்தோஷம் ஆகுறான் இதுக்கப்புறம் அவன் அவங்க கேக்குறான் இந்த மாதிரி உன்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி எனக்கு தர முடியுமா இதை கேட்ட அவ்வளவு அவங்க சொல்றான் என் கையில இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கு இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது அட நீ வந்து அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத நான் வந்து உனக்கு சொல்லி தரேன் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்க இந்த டைம்ல தான் நம்ம வந்து பாக்குறோம் அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை அந்த ஹெட் குவார்ட்டர்ல ஒரு பயங்கரமான ஷூட்டிங்கும் நடக்குது அங்க இருக்க ஆளுங்களும் போய் ஆமா பாஸ் என்னதான் இன்னைக்கு வந்து நான் வந்து அவனையும் இருக்கேன் என்ன ஆச்சு பாஸ் என்ன ஆச்சு அதுவா இன்னைக்கு வந்து ஈசாக்கி கூட ஏதோ ஒரு பையன் ஃபிளட் பண்ணுதான் அவனோட பேரு தாமாரோ இன்னைக்கு நைட்டோட நைட்டா அந்த பையனை ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து போட்டு தள்ளணும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க நம்ம ஈசாக்கியும் சேட் பண்ண ஏன்னா அவளுக்கும் இதுதான் டைம் ஏன்னா வேற ஒருத்தவங்க கையில இருந்து இவளுக்கு டிஎம் மத்திய அந்த பையனும் நம்ம இசாக்கிள்ள நிறைய விஷயத்தை கேக்குறான் ஆமா நீ வந்து என்ன பண்ணுவ பண்ணுவா நீ எங்க இருக்க அப்படி இப்படி நிறைய விஷயத்த இதெல்லாம் அப்புறம் அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இதனாலே அவளும் யோசிக்கிறான் இந்த டைம்ல நம்ம யூட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அவன் கீழ சொல்லி இந்த பையனோட என்னோட லவ் மாத்திருப்பேன் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இல்ல ஸ்கூலோட சீனதான் காட்டுறாங்க அந்த ஸ்கூல்லயும் இவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா பேசினிருக்க நடுவுல பார்த்தா நம்ம யூட்டாவும் வந்து தட்டின்னு இருக்கான் தட்டினக்கு அப்புறம் அவனு அந்த பையன் கிட்ட வந்து சொல்றான் ஹெய் தோமாரோ உனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆஃபர் தரேன் இன்னும் நான் இந்த பொண்ணை விட்டு நீ தள்ளிய அதுக்கு பதில் நீ வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கேளு நானே உனக்கு சேர் பண்ணி விடுறேன் ஏன்னா எனக்கு நிறைய பேர் தெரியும் நிறைய லிங்கும் இருக்கு இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனும் இதெல்லாம் ஒரு ஜோக்கு தான் நினைச்சு இருக்கான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டாங்க திரும்பவும் நம்ம இஸ் ஆக்கி எங்க இன்ஸ்டாகிராம்ல சேர்ட் பண்ணிருக்கா அந்த பையனை கேக்குறான் நீ வந்து இன்ஸ்டாகிராமில் நீ சும்மா ஒரு ஐடியா வச்சுக்க கூடாது அதுல நீ சில பல போட்டோஸையும் நீ வந்து அப்லோட் பண்ணும் இதெல்லாம் கேட்ட அப்புறம் அவ்வளவு அங்க சொல்றான் என்ன மாதிரி போட்டோ எனக்கு வந்து போட்டோ கூட எடுக்க தெரியாது அதுவும் இல்லாம எந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கணும் அதெல்லாம் எப்படின்னு கூட எனக்கு தெரியாதே ஏன்னா எந்த விதமான நல்ல ஏரியாவும் இங்க வந்து இல்ல இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையனும் சொல்றான் நீ வந்து கவலையப்படாத நாளைக்கு வந்து என்னோட இங்க வர போறாங்க அவங்க கூட நான் வந்து வெளியில போறேன் வெளியில எங்க திரும்ப போறேன் கரோக்கிக்கு தான் போறேன் நீயும் வேணும்னா வரலாம் அங்க வந்து நல்ல நல்ல போட்டோஸையும் எடுக்க முடியும் இதை கேட்ட அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவளுக்கும் கூட வெளில எல்லாம் போகணும்னு ஒரு ஆசை இருந்தது அதுவும் இல்லாம கரோக்கி எல்லாம் போனோம்னு அவளுக்கு ரொம்பவே ஆசை இப்படி இதெல்லாம் நினைச்சு இவ்வளவு இருக்க இதெல்லாம் நம்மளாலும் அங்க இருந்து பாத்துன்னு இருக்கான் இதுக்கப்புறம் அவன நைசா வந்து அந்த போனை போடுங்க இதை பார்த்து அவளோ அங்க கேட்கறா இந்த மாதிரி போனை கொடுன்னு இருந்தாலும் அவன் தர மாதிரியே இல்லையா இதனால கையை பூச்சினருக்க இவங்க ரெண்டு பேருமே அப்படியே தரையில விழுதுறாங்க நம்ம யூட்டா மேலயும் நம்ம இசாக்கி விழுதுறா நம்ம இசாக்கிக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கா இதுவும் ஒரு ஃபன்னா இருக்கா இதனாலயே அவளும் அப்படியே அங்க கிடக்குறா இவங்களும் ரொம்பவே நெருக்கமா இருக்கு இவங்களும் அவங்க பிளஷ் ஆயின் இருக்காங்க இதுக்கப்புறம் அவனே சொல்றான் உனக்கு வந்து இந்த மாதிரி பசங்களை பத்தி தெரியாது நீ வந்து ரொமான்ஸுக்கு இன்னமும் தயாராவல அதனால இப்பதைக்கு அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளுக்கு கேக்குறா ஆமா அப்ப நான் வந்து என்ன பண்றது எந்த மாதிரி பசங்க கூட நான் டேட்டிங் போறது அதுக்கெல்லாம் நீ தயாராவல ஃபர்ஸ்ட் நீ காலேஜா முடி அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய பெரிய வீடை வாங்கு பைக்கை வாங்கு அதுக்கப்புறம் நிறைய கை நிறைய சம்பாதி இதெல்லாம் கேட்டுனருக்கு அவளும் சரி சரி நீ வந்து வெளில போ அப்படின்னு வெளில தோத்தி விட்டுறா இதுக்கப்புறம் உள்ள இருந்து அவளும் யோசிக்கிறா இதை பத்தி நீ சொல்லவே கூடாது ஏன்னா நீ வந்து என்ன லவ்வே பண்ணல அப்பதைக்கு இதை பத்தி எல்லாம் சொல்லிருக்க இதுக்கப்புறம் அவளும் அங்க போன்ல வந்து மெசேஜ் பண்றா நீ வந்து கரோக்கியோட லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ண நான் வந்து அங்க வரேன் இதுக்கப்புறம் அவளும் அந்த ஃபேமிலியை விட்டு நைஸா அந்த கரோக்கிக்கும் போக ஆரம்பிக்கிறா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிக்கே எடுக்கிறாங்க இதுதான் இவளோட லைஃப் டைம்லயே முதல் முறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த பிக்கு பிக் இதனால அவளும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா எல்லாமே நல்லா தான் போய் ஏன் அந்த கேதரிங் கூட எல்லாமே நல்லா தான் போச்சு ஆனா எப்ப எல்லாமே தலைகில மாற ஆரம்பிச்சதுன்னா இவங்க எல்லாருமே அண்டர் ஏஜா இருந்தாலும் இவங்க எல்லாருமே அங்க பியர் குடிக்கிறாங்க ஸ்மோக்கிங் பண்றாங்க அதுவும் இல்லாம நிறைய விஷயத்தையும் பண்றாங்க இந்த ரூம்ல இப்படிதான் நடக்கும் ஏன்னா இது வந்து காசு கட்டுறாங்கள சோ உள்ள என்ன நடக்குதுன்னு அவ்வளவு யாருமே கண்டுக்க மாட்டாங்க சோ அதனால இவங்களுக்கு இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணுவாங்க பியர் குடிக்கிறது ஸ்மோக் பண்றது ஏன் மத்த மத்த விஷயத்தையும் பண்ணுவாங்க இதனாலதான் சின்ன சின்ன பசங்க இந்த ஏஜ்ல பியர் குடிச்சாலும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமான பிரச்சனையும் இல்ல அங்க இருக்க மத்த பசங்களும் நம்ம இசாக்குவை பார்த்து ஆஃபர் பண்றாங்க இந்தா நீ கூடி இந்த பியரை இருந்தாலும் நம்ம இசாக்கு வேணாம்னு சொல்லிடுறா ஆனா நம்ம இசாக்குக்கு இங்க எல்லாருமே பார்க்க ரொம்பவே ரொம்ப வெறுப்பா இருக்கு கோபமா வருது ஆனா இப்பதான் இது ஆரம்பமே இனிமே தான் நிறைய விஷயம் நடக்க போகுது இதுக்கப்புறம் நம்ம இசாக்கி அங்க பாத்துனருக்க அங்க இருக்க எல்லாருமே கிஸ் அடிக்கிறாங்க நகுறாங்க எது எதோ பண்றாங்க இதெல்லாம் பாத்துனருக்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பதான் அந்த கூப்பிட்டால அந்த பயணம் அங்க நம்ம இசாக்கி மேல தாவிடுறான் அவனும் கட்டி போச்சுன்னா சொல்றான் நான் வந்து இத்தனை நாளா நான் வந்து இதுக்காக தான் உங்க கூட பழகி நின்றேன் இதுக்கு இருக்காக நான் எவ்வளவு நல்லா வெயிட் பண்ண தெரியுமா எப்படின்னு அவனும் அங்க கேஸ் அடிக்கலான்னு வர திடீர்னு அங்க பார்த்தா நம்ம யூட்டாவும் அவனோட மாஃபியா கேட்டப்ல வந்து இருக்கான் அவனும் இங்க இருக்க எல்லா பசங்களையும் பாத்துறான் அங்க இருக்க தாமரைவன் பார்க்கறான் இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவன் நிறையவே குடிச்சிருக்கான ஆல்கஹால அதனால அவனுக்கு ஒன்னும் தெரியல இத்தனைக்கு அவனால பார்க்க கூட முடியல ஒழுங்கா இதுக்கப்புறம் நம்ம யூட்டாவும் அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி மரியாதை எங்களை இருந்து போயிடுங்க இல்லன்னா அவ்வளவுதான் இதெல்லாம் கேட்காம இன்னமும் அவங்க அப்படியே இருக்காங்களா இதனால நம்ம யூட்டாவும் அங்க ரொம்பவே கோவமாயிட்டு அவனோட கையை வச்சு ஒரே போடு இதனால அவனோட மண்டையை அந்த பெஞ்சில போயிடுக்குது அவனும் அந்த பையனை அடிக்கிறான் அடிக்கிறான் அடிச்சின்னே தான் இருக்கான் நம்ம ஈசாக்கு அவங்க தடுத்து நிறுத்தலாம்னு பாக்குறா ஹே நிது அப்படின்னு எல்லாம் சொல்றா இருந்தாலும் அவன் நிறுத்துற மாதிரியே இல்ல அடிக்கிறான் அடிக்கிறான் அடிச்சின்னேதான் இருக்கான் இதுக்கப்புறம் தான் அவளே அங்க அவனோட கண்ணு பாக்குறான் பார்த்தா அவனோட கண்ணு அப்படியே கோல்டா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல அதாவது இது வரைக்கும் இவன் நார்மலா தான் இது பார்த்திருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல இவன் ரியலி இப்போ வந்து ரொம்பவே சீரியஸா தான் இருக்கான் இதுக்கப்புறம் அவனும் அங்க பயங்கரமா அடிச்சுன்னு இருக்க திடீர்னு அவளு அங்க கத்துறான் நான் சொல்றேன்ல நிறுத்து இதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் அங்க நிறுத்துறான் அவன் நிறுத்துறா அப்புறம் அவனும் அங்க இருந்து நம்ம ஈசாக்கி அங்க இருந்து கூட்டுன்னு போறான் கூட்டுன்னு போகும் போதே சொல்றான் ஏ பசங்களா நீங்க நந்ததை பத்தி இறக்கலாச்சும் வெளில சொன்னீங்க உங்களுக்கும் இது நிலைமை தான் இதை கேட்டு பசங்களுக்கும் அங்க இல்ல அவங்களும் பயந்து போயிடறாங்க அப்பதான் வெளில நிக்கிற அந்த பர்சனை சொல்றான் வெளியில உங்களுக்காக பிளாக் கார் வந்து ரெடியா இருக்கு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அங்க கார்ல ஏற இப்பதான் அவனு கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி உள்ள ஏதாச்சும் நந்ததா அவன் வந்து தொட்டானா இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணானா எப்படின்னு அவனு கேட்க இதை கேட்ட அவளும் இப்பதான் சொல்றான் இந்த மாதிரி எதுவும் நடக்கல எல்லாமே என்னோட தப்பு தான் நீ வந்து அப்படியே சொன்ன இருந்தாலும் உன்னை மீறியும் நான் போயிருக்கேன் இதுக்கப்புறம் சொல்றான் இந்த மாதிரி நல்ல வேலை உன்கிட்ட நான் ஜிபிஎஸ் வச்சேன் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணி வந்தேன் இல்லன்னா என்ன ஒரு விஷயம் நடந்து இருக்கோங்க இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க கட்டி புடிச்சிக்கிறான் இப்படி இவனும் கட்டி பிடிக்காம லிஃப்டிக் மேலே பதிஞ்சுது இதை பார்த்தோன்னு தான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப்லாம் பண்ணிட்டு போயிருக்கான் ஆனா இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி மத்தவங்களோட கை கூட உன் மேல பட விட மாட்டேன் எந்த பையனும் உன் கிட்ட கூட நெருங்க மாட்டான் அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் ஆன்சர்மா இருந்தாலும் சரி நெருங்குனா அது நான் உண்டி தான் உன்கிட்ட நெருங்குவேன் நெக்ஸ்ட் இல்ல நம்ம ஈஸாக்கியும் கேட்டுனு இருக்க உனக்கு வந்து எதுக்கு எவ்வளவு லோவஸ்ட் மார்க் வச்சிருக்கு லோவஸ்ட் மார்க் விடு ஜீரோ மார்க் எடுத்திருக்க எனக்கு அதுதான் புரியல நம்மளோட ஜாக்குசா ஃபேமிலியில நீ வந்து டாப் எப்படி தான் இருக்க ஏய் நீ வந்து என்ன பேசுற நான் வந்து இங்க மார்க் ஒன்னும் எடுக்க வரல அதனால இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி நீ வந்து படிக்கணும் ஹேஸ் அ ஸ்டூடெண்டா நீ வந்து படிச்சு முன்னேறணும் அதனால எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வந்து என் கூட படிக்கணும் இதுக்கப்புறம் இவங்களும் லைப்ரரியில அங்க பச்சனை இருக்க நம்ம ஈசாக்கியும் சொல்றா இந்த மாதிரி உனக்கு எதுவுமே புரியலன்னா என்ன வந்து கேளு நான் வந்து கண்டிப்பா உனக்கு சொல்றேன் கேட்கிறேன் இதை கேட்ட நம்ம யூடியூப் வாங்க சொல்றான் நீ வந்து புரியலன்னா கேட்க சொன்னல எனக்கு இதுல இருக்க ஒரு இளவியும் புரியல நான் ஏன் தெரியுமா இப்படி சொல்றேன் இதுல இருக்க வார்த்தைகளை படிச்சு எனக்கு எதுவும் கிடைக்க போதில்ல ஏன்னா நீயே நல்லா பாரு இங்க படிச்சு நல்ல முன்னேறி நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஜாப் எதுவும் கிடைக்காது அதுவும் இல்லாம அவங்க வந்து இதுக்கப்புறமும் ஏதோ ஒரு பெரிய இடத்துலயும் வேலையும் செய்ய மாட்டாங்க அதனால எதுக்கு இதெல்லாம் படிச்சுக்கினேன் எனக்கு அதெல்லாம் தேவையில இதெல்லாம் கேட்டனருக்கு அவ்வளவு சொல்றா என்ன நீ வந்து ஏதோ கெட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்ற ஆமா ஆமா நீ வந்து சொல்ற பத்தி இதெல்லாம் நேத்து வந்து பாச பசங்க கூட சேர்ந்து தப்பான விஷயத்த பண்ண போயிருப்ப நீ வந்து சொல்ற என் கிட்ட நான் அதான் ஆல்ரெடி சாரி கேட்டல இருந்தாலும் நீ அதை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சு நினைக்க சரி அப்பனா நான் வந்து என்ன பண்ணும் அப்படியா அப்பனா நீ வந்து ஒரே ஒரு விஷயத்த பண்ண இந்த மாதிரி இங்க இருக்க பாய்ஸ் கூட யாரு கூடயும் பேசாத அதுவே போதும் இப்படி ஒண்ணு சொல்ல இருக்க அங்க ரெண்டு பொண்ணுங்களும் வராங்க அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பச்சு இருக்கீங்களா அப்பனா நாங்களும் வந்து இங்க ஜாயின் பண்ணலாமா இப்படின்னு இவங்களும் ஜாயின் பண்ண இதுக்கப்புறம் அவங்க படிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம யூடியூப் கூட அங்க பேசி இருக்காங்க பேசுறத விடுங்க ஆனா இவங்க அங்க நல்லாவே ஃபிளிட் பண்ணிருக்காங்க இப்படி இவங்களும் ஃபிளிட் பண்ணிருக்க இதை பாக்குற நம்ம ஈசா கேக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வெறுப்பா ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் தான் அவங்களே கேக்குறாங்க ஆமா நீயும் இசாக்கிய ரொம்ப நல்லாவே ஒன்னதா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட்டிங் பண்றீங்களா என்ன அதாவது அவ இன்னும் உனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இதை கேட்ட அவனும் அங்க கிளியரா சொல்றான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து அவளை அப்படி கூட நினைச்சு பார்த்ததே இல்ல இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம ஈசா கேக்கு நல்லாவே புரியுது இது வரைக்கும் நம்ம யூட்டா வந்து அந்த மாதிரி பார்வையில என்ன பார்த்ததே இல்ல அவன் வந்து என்ன அவனோட பொண்ணு அதை பார்த்துன்னு இருக்கான் இதனாலேயே நம்ம யூட்டா சொல்ற சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இசாக்கிக்கு அங்க இதயத்துல குத்த ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அவளும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவ அந்த விஷயத்தை பத்தி தான் யோசிச்சு இருக்கா இந்த மாதிரி அவன் யோசிச்சு கூட பார்க்கல அந்த ரெண்டு பொண்ணுங்க கேட்கும் போது அவன் யோசிக்காமலே சொல்லிட்டான் ஆனா அவன் ஒரு வாட்டியாச்சு யோசிச்சானா இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகணும் இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் தான் காட்டுறாங்க அவனும் ஏதோ ஒரு கிளப்ல இருக்கான் அவனும் அங்கல இருந்து போகும்போது அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்லுது என்ன நீங்க அதுக்குள்ள போறீங்க நீங்க வாங்க கிட்ட வாங்க இப்படி சொல்லிட்டு அவங்களும் கீசடிக்கிறாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு சீன காட்டுறாங்க நம்ம இசாக்கி அங்க இன்னமும் யோசிச்சு இருக்கா அதுவும் இல்லாம நம்ம யூட்டாக்காக அங்க வெயிட் பண்ண இருக்கா அப்பதான் நம்ம யூட்டாவும் அங்க வந்து இருக்கான் இத பார்த்தக்க அப்புறம் அவ்வளவு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா ஐயோ இவன் வந்து பார்த்தா இன்னும் யோசிப்பான் இதனால அவ்வளவு போய் இருக்க ஆனா தெரிய தெரியுமா கால் வலிக்கு அங்கே வந்துடுறான் இதுக்கப்புறம் நம்ம யூட்டாவும் அங்க எழுப்பி விட இப்பதான் அவளே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி நம்ம யூட்டா மேல பொண்ணுங்க மேல அடிக்கிற அந்த பெர்ஃபியூம் அந்த ஸ்மெல் வந்து இவன் மேல அடிக்குது இதனால அவ்வளவு கேட்கற ஆமா நீ எங்க போன நானா நான் வந்து பாருக்கு போனேன் இந்த ஒரு வார்த்தை அவளோட காதல கேட்க இதனால அவ்வளவு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி என்ன தொடாத இந்த மாதிரி நான் போறேன் இப்படின்னு அவளோ போவேன் இதை பார்த்து நம்ம

அவன் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் தேவை அதாவது ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் எனக்கு தர மாதிரி நீ வந்து கவலையப்படாத நான் வந்து கண்டிப்பா தரேன் நீ வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண நான் கண்டிப்பா உனக்காக கிஃப்ட் தருவேன் இதுக்கப்புறம் அவளும் அங்கே இருந்து போயிட்டு காஃபி போட்டு எத்தனைவரா ஆனா இவன் எத்தனைக்குள்ள நம்ம யூட்டை வந்து அங்கேயே தூங்கிட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே அவ்வளவு கிட்ட போறா நான் வந்து இது வரைக்கும் நம்ம யூட்டை தூங்கி நான் பார்த்ததே இல்ல அதுவும் எவ்வளவு நேருக்குமா நான் பார்த்ததே இல்ல இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க படுக்க போட்டு அவனோட ஹார்ட் பீட் அங்க செக் பண்றா பரவாயில்ல இவன் வந்து உயிரோட தான் இருக்கான் அப்படியே இவ்வளவு ஹார்ட் பீட் எல்லாம் கேட்டுனிருக்க இவளுக்கும் அங்க ரொம்பவே வெக்க வெக்கமா அது ஏன்னா இவர் ரொம்பவே நெருக்கமா இருக்கா அப்படியே இவ்வளவு ஹார்ட் பீட் கேட்டுன்னு அங்கே தூங்கிடறா இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க பார்த்தா நம்ம யூடியூப் எழுந்துக்கிறான் அவன் எழுந்து பார்க்க பார்த்தா சைட்லயே நம்ம ஈசாக்கியும் பார்த்துன்னு இருக்கா இதனால அவனும் அவனோட ஸ்கின் முடி எல்லாத்தையும் டச் பண்ண பண்ணிருக்கான் இது வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு எப்படின்னு இவனும் டச் பண்ணி வரலான்னு இருக்க திடீர்னு நம்ம ஈசாக்கியை எழுந்து பின்னாடி போயிடறான் இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க அவளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிருக்கா அப்பதான் அவளுக்கு அங்க கோ கோமோ அது இந்த மாதிரி நான் ஹார்ட் பீட்டை கேட்டுன்னு தூங்கிட்டேன்னா இதனாலயே அந்த கோவத்தை எல்லாமே அந்த சாப்பாடு மேலயும் நம்ம யூட்டா மேலயோ காட்டினிருக்கா இத பாத்த நாம யூட்டா வாங்க சொல்றா நீ வந்து கவலையப்படாத அடுத்த வாட்டி நான் வந்து நல்ல மார்க் எடுக்கிறேன் இதெல்லாம் பாத்துக்க தான் அவளோட கோவமே கொஞ்சம் அமைதியாவுது ஏன்னா இதுல யூட்டாவோட எந்த விதமான தப்பும் இல்ல ஏன்னா அவன் வந்து என்ன சந்தோஷமாக்கணும்னு அவன் வந்து நிறையவே ட்ரை பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க ஸ்கூல்ல எல்லா டைம்லயும் நம்ம யூட்டா வந்து படிச்சுனே தான் இருக்கான் படிக்கிறான் படிக்கிறான் படிச்சுனே முன்னே இருக்கான் இதனாலயும் அவனுக்கு எல்லா எக்ஸாம்லயும் நிறைய மார்க்கும் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் எல்லா மார்க்கையும் அவன் நம்ம இசாக்கி கையில காட்ட அவனும் காட்டி சொல்றான் நீ சொன்ன மாதிரியே நான் வந்து நிறைய வெளியே மார்க் ஏத்துட்டேன் இப்ப எங்க என்னோட கிஃப்ட் எங்க அது வந்து எங்க வச்சிருக்க இதனாலே அவளும் கேக்குற ஆமா அவனுக்கு வந்து எந்த மாதிரி கிஃப்ட் வேணும் உடனே நம்ம யூடியூப் சொல்றான் இந்த மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு லிப் டு லிப் கிஸ் அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இதை கேட்டா அவளோ கொஞ்சம் வெக்கப்படுறா அவளோ யசிக்கிறான் இந்த மாதிரி இவன் ஸ்டார்டிங்ல என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஆனா இவன் எப்படி இப்போ அதை சொல்றான் இதனாலே அவளை வேணான்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறம் அவனும் அங்க போகும் போதே சொல்றான் சரி அது இல்லன்னா பரவாயில்ல நம்ம வந்து சண்டே ஒன்னா நம்ம ரெண்டு பேரும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இது கேட்டா அவளுக்கும் ஓகேன்னு தோந்தா இதனால எவ்வளவு ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் சண்டேவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் அங்க ஜாலியாக அவங்களோட டைம ஜூவில ஸ்பெண்ட் பண்றாங்க அங்க போய் இவங்களும் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க அப்போதான் அவளை கேட்குறாமா ஜூ எதுக்கு இந்த மாதிரி நீ எங்கள ஆல்ரெடி சொல்லிருக்க இந்த மாதிரி உனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்குமா அதுவும் இல்லாம நம்ம இங்க வந்து எட்டு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் இவங்களும் அங்க இருக்க குவாலாவை பாக்கலான்னு போறாங்க நாங்க ரொம்பவே கூட்டமா இருக்கா இதனால நம்ம ஈசாக்கியால அங்க சுத்தமாவே பார்க்க முடியல இத பார்த்து நம்ம யூடியாவும் அவங்க சின்ன குழந்தை மாதிரி அவளை தூக்குறா இதனால அவ்வளோ ரொம்பவே ப்ளஸ் ஆகுறா அங்க அவளால பார்க்கவும் முடியல அங்க வெக்கப்படுறனால இதனால எவ்வளோ சொல்றா இந்த மாதிரி என்ன கீழ இறக்கிட இதுக்கப்புறம் இவங்களும் அங்க வேற ஒரு ஏரியா கொண்டு அங்க இருக்க ரேபிட் கூடலாம் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு நிலையான இடத்துல இவங்களும் பிக்னிக் மாதிரி அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவளை கேக்குறான் இந்த மாதிரி நீ வந்து ஆசம் தான் ஏன்னா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ வந்து வீட்டு வேலையும் பாக்குற சமைக்கிற வெளியில வர ஸ்கூலுக்கு போற என்னையும் பாத்துக்கிற எவ்வளவு விஷயத்த பண்ற இதெல்லாம் எப்படி தான் பண்றியோ இதனால்தான் நான் உன்னோட சப்ஸ்டிடியூட் பேரண்ட் புரியுதா இதெல்லாம் சொன்னக்கு அப்புறம் தான் நம்ம ஈசா கேக்கி அங்க புரியுது இந்த மாதிரி அவன் ஆல்ரெடி கேட்டிருப்பான் இந்த மாதிரி வாய்ட்டு வாய் வச்சு கிசடிக்கணும்னு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அப்பதான் அவங்களோட சில்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து சைடா வச்சு கிஸ் அடிப்பாங்க அந்த ஆசையில தான் பாய் பிள்ளையும் கேட்டிருக்கான் இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே இருந்து போய் நிற்க இப்பதான் அவளோட காலு அங்க கொஞ்சம் கொஞ்சமா வலி எடுக்க ஆரம்பிக்குது ஏன்னா இங்க மோஸ்ட்லி அங்க நந்தனே தான் இருந்திருக்காங்க இதனால அவளோட காலையை கொஞ்சம் அடிபட்டு இதனால அவனும் அங்க கொஞ்சம் வைத்திய எல்லாம் பாத்துனு இருக்கான் அப்பதான் அவளே சொல்ற இந்த மாதிரி இந்த ஷூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது போட்டு இருந்தா நான் வந்து எல்லாத்துக்கும் போவேன் இதை கேட்ட அவனும் சொல்றான் ஆமா நீ வந்து இன்னைக்கு ரொம்பவே கியூட்டா இருந்த இது கேட்ட அவளுக்கும் அங்க கண்ல இருந்து கண்ணீர் ஊத்துது நான் வந்து எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே உனக்காக தான் நான் பண்றேன் ஏன்னா நான் எப்பயுமே மேக்கப் பண்றது அதுவும் இல்லாம என்னை வந்து நான் கியூட்டா காட்டிக்கிறது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் உன் கிட்டல இருந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்காதா அப்படின்னு ஒரு இதுல தான் இதுக்கப்புறம் அவங்கள ஒரு ரோட்ல போய் நிற்க அப்பதான் நம்ம யூட்டாவே அங்க சொல்றான் நான் வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட நான் வந்து கிஸ் பண்ணிருக்கேன் அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது நான் வந்து எதுக்கு தெரியுமா அதெல்லாம் பண்ணுவேன் அவங்கள வந்து சூடாக்கணும் அப்படின்னு ஆனா நான் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது அந்த ஃபீலிங் அது வந்து வேற மாதிரி இருந்தது இதை கேட்ட அவளும் அங்க ஷாக் ஆகி நின்னுறா இதுக்கப்புறம் நம்மளும் அங்க அவளோட முடிய சாப்பிட்டதோட இதெல்லாம் பார்த்து நிற்க அவளும் அங்க கேக்குற நீ வந்து இன்னமும் என்னை கிஸ் அடிக்கணும்னு ஆசைப்படுறியா எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல எது வரைக்கும் இந்த மாதிரி நீ அலோ பண்ற வரைக்கும் இத கேட்ட நம்ம இசைக்கு சொல்றா சரி கிஸ் பண்ணிக்கோ இதனாலே அவனும் அங்க கிஸ் பண்ணலாம்னு வந்திருப்பான் இத பாக்குற அவளுக்கும் அங்க வெக்க வெக்கமாதா இதனாலேயே அவளோ ஓடி போக ஆரம்பிக்கிறா இப்படி இவளோ ஓடி போகும்போது அவளோட தொப்பி அங்க கீழே விழுந்தது இப்படி இவனும் அந்த தொப்பி எடுக்கும் போது அங்க பின்னாடில இருந்து யாரோ ஒருத்தவங்க இவனை கன் பாயிண்ட் பண்றாங்க இதுக்கப்புறம் அங்க அவளும் போய் இருக்கும்போது திடீர்னு கன் ஷாட்டோட சவுண்டை கேக்குது இத பார்த்து அவளும் அங்க பயந்து போயிடுறா அத்ததான் அவளே அங்க பாக்குறா

ப்ரொஃபஷனலான ஸ்கில்ல வச்சு இதையும் பாக்குறதுக்கு ஒரு கூட்டமும் வந்து பாத்துன்னு இருக்கு இந்த சைடு ஈசாக்குவோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து வெஜிடபிள்லாம் எல்லாம் வெட்டினிருக்காங்க ஈசாக்குவோ அங்க வந்து ஆனியனை வெட்டினிருக்கா ஆனியனை வெட்டும் போது அவளோட கண்ணுல இருந்து அவங்க கண்ணீர் ஊத்த ஆரம்பிக்குது இதை பாக்குற அவளோட ஃப்ரெண்டு ஹாவனும் அவனோட ஸ்லீவ்ஸ வச்சு அங்க கண்ணை தொடச்சு விடுறான் இப்படி இவனும் தொடச்சு நிற்கும் போது பார்த்தா ஒரு கத்தி பைது ஜஸ்ட் மிஸ் பயப்புல தப்பிச்சிட்டான் யாரா அது கத்திய விட்டான்னு பார்த்தா நம்ம ஆளுதான் யூடாக்கு வந்து சொல்ல போனா மொத்தங்க நெருங்குறது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை இதனால அவனும் சொல்றான் இந்த மாதிரி தெரியாத இந்த கத்தி வந்து என்னோட கையில இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு என வந்து மன்னிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நைட் இது ஈசாக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க தூகலான்னு போவா அப்போ தான் அங்க இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒத்திய சொல்றா இந்த மாதிரி என்னோட போன் வந்து நான் குளிக்கும் போது அந்த பாத்ரூம்லயே வச்சுட்டேன் நினைக்கிறேன் அதுவும் பாய்ஸ் பாத்ரூம் தான் இருக்கு நாம வந்து அதை போய் எடுக்கலாம் அதாவது என் கூட ரெண்டு பேர் வரீங்களா இதுக்காக வேற ஒரு பொண்ணியும் ஈசா கூவியும் அங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறா இதுக்கப்புறம் அவங்களும் அங்க போறாங்க அங்க போய் இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஈசா குக்கும் அங்க பயமா இருக்கு இந்த மாதிரி இந்த டைம்ல யாராச்சும் வந்து பாத்துட்டா இன்னும் நினைப்பாங்க அதுவும் இல்லாம டீச்சரை பாத்துட்டா தான் ஏய் நீ வந்து இன்னும் பேசினு இருக்க இந்த டைம்ல எல்லாம் எவனாச்சும் குளிப்பான அதுக்கெல்லாம் நீ போய் விட்டாத இதனால இவங்களும் தனித்தனி ஏரியால தேட ஆரம்பிக்கிறாங்க ஈசாக்குவோ அங்க தேடி நிற்கும் போது அங்க பார்த்தா திடீர் யூட்டாவோ அங்க வந்துடுறான் இதை பாக்குற யூட்டாவாலேயும் அங்க நம்ப முடியல இவன் வந்து இந்த டைம்ல என்ன பண்றா இப்படி ஒன்னும் யோசனை இருக்க அதுக்குள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க என்னோட போன் இங்க தான் இருக்கு நான் வந்து சரி வா போலாம் இப்படி இவ்வளவு சொல்ல அங்க ஈசாக்குவோ சொல்றா நீங்க வந்து போங்க நான் கூடி சீக்கிரத்துல வந்துடுறேன் இப்பதான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி யூட்டா திரும்ப உள்ள போயிட்டான் இதுக்கப்புறம் தான் அவனே வெளில வரான் ஹேய் நீ வந்து இந்த டைம் டைம்ல நீ நான் பண்ற இந்த டைம்ல யாராச்சும் குளிப்பாங்களா என்ன ஆமா பின்ன நான் வந்து இந்த டைம்ல குளிக்காம ஏன்னா என்கிட்ட இந்த டேட்டோஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் யாக்கோசா ஃபேமிலியோட டேட்டோஸ் தான் நான் வந்து மத்தவங்க கூட இந்த டேட்டோஸ் வச்சு குளிச்சேன்னா அவ்வளவுதான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நானும் நீயும் யாக்கோசா கிளான்ல இருந்து வந்தவங்கன்னு இதுக்கப்புறம் இவங்களும் டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி போகலான்னு இவங்க போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அங்க நிறைய டீச்சர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கும் வேற வழியே இல்ல இதனால இவங்களும் அங்க இருக்க ஒரு பாத்ரூம்ல ஹீசாக்கும் யூட்டாவும் அங்க ஒழிச்சுக்கிறாங்க அங்க இருக்க டீச்சர்ஸும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் குளிக்கிறதுலயே அவங்க கவனமா இருக்காங்களா இதுதான் சான்ஸ் நம்ம யூட்டாவும் இசாக்கி அவங்கல இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் இல்ல இசாக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த சைடு யூட்டாவும் அங்க இருக்க ஒரு டீச்சர் கூட பிளட் பண்ணிருக்கான் அந்த டீச்சரும் சொல்லுது உன்னோட பாடி வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு இதெல்லாம் எப்படி நீ வந்து இப்படி ஒர்க் அவுட் பண்ற இதையும் நம்ம இசாக்கும் வந்து பாத்துறா அவளும் பாத்த செகண்ட் இங்க வந்துடுறா நீ வந்து இன்ன பண்ணிருக்க இதனாலயே அவளும் அங்க தனியா தின போயிடுறா நீ வந்து இன்ன பண்ணிருக்க அவங்க கூட ஹே நீ வந்து இப்படி சொல்லாதப்பா இந்த மாதிரி நீ வந்து ஜெலஸ் ஆகுறன்னு இல்ல இல்ல நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் ஆகலை ஆகல இப்படி இவ்வளோ வைக்க பாட்டீங்கன்னு சொல்ல இப்பதான் நம்ம யூட்டாவே அவ போட்டு இருக்க ஸ்விம் சூட்டை பார்க்குறான் இதுக்கப்புறம் அவனும் அந்த ஸ்விம் சூட்டோட ஜிப்பை வந்து அப்படியே திறக்க ஆரம்பிக்கிறான் இத பார்க்குற அவளும் கேட்குறான் நீ வந்து என்ன பண்ற அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி அவன் துறக்கல இந்த மாதிரி அவன் மூடுறான் நீ வந்து இது எப்பயுமே அப்பாவே இந்த ஜிப்பை இதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி இவன் வேற ஒரு பார்வையில் பார்க்கலன்னு இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே தண்ணியில் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க தண்ணியில வளர்றது தண்ணிய மேல அடிக்கிறது இப்படின்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க இவங்க என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அங்க வந்து சில பலா கேமியா விளையாடுறாங்க இப்பதான் நம்ம ஈசாக்குவே அங்க பாக்குறான் அங்க பார்த்தா யூ அங்க சிகரெட் குடிக்கணும்னு தோணுது ஏன்னா அவன் வந்து எப்பயுமே சிகரெட் குடிப்பான் ஆனா இப்போ வந்து நிறைய பசங்க இருக்காங்க பசங்களுக்கு முன்னாடியே அவன் வந்து குடிக்க முடியாதுல இல்ல இதனாலேயே அவனும் ஏதோ ஒரு கார்னர் தேடி நறுக்கான் இந்த மாதிரி இந்த கார்னர் நல்லா இருக்குமா இப்படின்னு அவனும் தேடின்னு இருக்கான் இதையும் அவ பாத்து நறக்கும்போது அப்புறம் தான் அவளோட கண்ணு அங்க இருக்க பொதர மேல போகுது அங்க இருக்க போதரம் அசையா ஆரம்பிக்குது இப்பதான் அவளுக்கே புரியுது போன வாட்டி ஒருத்தன் ஃபாலோ பண்ணின்னு வந்தால அதே மாதிரி இப்பயும் யூ பின்னாடி ஆளுங்க இருந்திருக்காங்க போன வாட்டி சண்டை போட்டதுக்கு யூட்டாக்கு அடிபட்டுது அப்போ இந்த வாட்டியும் அடிப்பட வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் யூட்டாவும் ஒரு சைடா சிகரெட் கொச்சின்னு இருக்கான் இப்படி ஒன்னும் சிகரெட் அடிக்கும் போது அங்க பார்த்தா அந்த ஆளும் அங்க வரான் அவனும் அவனோட பாக்கெட்ல கைய விட்டு அங்க கன் எடுக்க போறான் இவன் அங்க கன் எடுத்து ஃபயர் பண்றதுக்குள்ளேயே ஈசாக்குவும் அங்க இருக்க வாட்டர் மெலனா அவனோட மண்டையில தூக்கி உடைச்சு விட்டுறான் இதனால அவனும் அங்கேயே விழுதுறான் உனக்கு வந்து ஒண்ணு ஆகல யூட்டா இந்த மாதிரி நான் உன்ன காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஆகல ஆனா இவனை நினைச்சதா எனக்கு கவலையா இருக்கு ஏன்னா நான் தான் ஒரு பாடி கார்டை ஹையர் பண்ணுனேன் ஏன்னா போன வாட்டியே இந்த மாஃபியா கேங்ல இருக்கவங்க வந்து என் மேலே அட்டாக் பண்ணலான்னு பண்ணாங்க ஸோ அதனால தான் நம்ம ஃபேமிலியில இருக்க ஒருத்தங்கள நான் வந்து பாடி கார்டு எடுத்துன்னு வந்தேன் தான் அவனும் அங்க எழுந்து சொல்றான் இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இங்க உங்களை போட்டு தள்ளுற மாதிரி யாருமே சஸ்பீசஸ்ஸ நான் பார்க்கல இப்படி அவளோ சொல்ல இதை கேட்டா அவளுக்கே இப்பதான் புரியுது இவன் வந்து உண்மையில ஒரு பாடி கார்டு தான் போல இதனாலயே அவளும் அங்க மன்னிப்பு கேட்டேன் இருக்கா இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து ஏதோ தெரியாதன இப்படி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அங்க பாடி கார்டும் போயிடுறான் பாடி கார்டு போனக்கு அப்புறம் தான் யூடியவே சொல்றான் இந்த மாதிரி பரவாயில்ல நீ வந்து யோசிக்க தெரிஞ்சுக்காமலேயே நீ வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண நீங்க வந்திருக்க உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதுக்கப்புறம் இவங்களும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கேங்ல அங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தான் ஈசாக்கு எங்க யோசிக்கிறா இவன் சொல்றதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி நான் யோசிக்காமலேயே அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி யூடக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலே என்னோட மைண்டு அவனை பத்தி யோசிக்க ஆரம்பிக்குது அவனுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்கிது இதுல நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு இப்போ இவ்வளவு யோசனை இருக்கு அங்க பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துறாங்க அங்கேயே இவங்களும் சன்ஸ்கிரீம்லாம் போட்டுன்னு இருக்காங்க இருக்காங்க ஆனா அந்த சன்ஸ்கிரீமும் காலி ஆயிடுது ஆனா இப்பதான் இசாக்கவே சொல்றா நீ வந்து கவலைப்படாத உனக்காக நான் சன்ஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன் இதனாலே அவளும் அந்த ரூமுக்கு போய் அங்க சன்ஸ்கிரீம் எடுக்க ஆரம்பிக்கிறா இப்படி இவ்வளவு எடுக்கும் போது அங்க பார்த்தா ரெண்டு ஆளுங்க வராங்க இவங்க சொல்ல ஒரு மாஃபியா கேங்ல இருக்க ஆளுங்க தான் நீ என்ன யாக்குசா கேங்ல இருக்க ஒத்திதானே நீ இவங்க வந்து சொல்ல இந்த மாதிரி மாறு விஷயத்துல வந்திருப்பாங்க ஏன்னா அப்போதான் இவங்க மேல சந்தேகம் வராது இதுக்கப்புறம் யூட்டாவோட சீனை தான் காட்டுறாங்க அவனும் அங்க இசாக்குவதா தேடினு இருக்கான் இவனும் அங்க நல்லா தேடி பார்க்கறான் என்னதான் இருந்தாலும் கண்ணு கேட்டுன்னு தூரம் அறிக்கை இசாக்குவா அங்க காணும் காணும் இதனால அவனு ரூமுக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா சன்ஸ்கிரீம் வந்து கீழே விழுந்து கிடக்குது இதை பார்க்கும் அவனுக்கு டவுட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது இப்பதான் அந்த பாடி கார்டை வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் வேற ஒரு மாஃபியா கேங்கோட ஆளுங்களை நான் பார்த்தேன் அவங்க யார் நான் குடன் கோமி மெம்பர்ஸ் அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்க்கிங்லயே அடிக்கடி சுத்தி நின்றாங்க ஆனா எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு ஆனா இப்போ பார்த்தா டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை கேட்ட யூடாக்கு ரொம்பவும் கோவம் வருது நீ வந்து உண்மையிலேயே ஒரு வேஸ்ட் தான் எப்படி நீ மூஞ்சிலே ஒரு பஞ்ச விட்டுறான் இதுக்கப்புறம் இவனும் ரொம்பவே சீரியஸ் ஆகி நம்ம இசாக்கு அங்க தேட ஆரம்பிக்கிறான் திறமோதான் சொல்றான் இல்ல இவன் வேஸ்ட் இல்ல இங்க இவனுக்கும் மேல வேஸ்ட்னா அது நான் தான் ஏன்னா என்னால புரொடெக்ட் கூட பண்ண முடியல இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இல்ல அந்த வேனதான் காட்டுறாங்க அந்த குண்டனுங்க அவங்களும் ஈஷாக்குவ கிட்ன பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டன்னு போயின்னு இருக்காங்க நம்ம ஈஷாவுக்கும் அப்பதான் அங்க மொழி பெயர்ந்து இந்த மாதிரி அவ முழிச்சு பார்த்த உடனே அவ பார்த்தா வேற ஒரு ஏரியால இருக்கா இதுல அவளோ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா அப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி அவன் முன்னாடி இருக்க ரெண்டு குண்டனுங்க அவங்க பார்த்தா வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அங்க பேசின்னு இருக்காங்க இவங்க என்ன பேசுறாங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட டாய் டார்கெட் வந்து இந்த பொண்ணு இல்ல நம்மளோட மெயின் டார்கெட் வந்து யூடியூப் தான் இப்படி இவங்களும் பேசினு போகும்போது அங்க பார்த்தா ஒரு கருப்பு கலர்ல வேன் வண்டி அங்க வந்து இருக்கு இத பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியுது இதுல வந்து வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான் அவனு அந்த காரை வச்சு அங்க பயங்கர சீரியஸா அங்க சேஸ் பண்ணிருக்கான் இதை பார்த்த செகண்டே இவங்களும் தெச்சு நோட ஆரம்பிக்கிறாங்க தான் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் இதனாலயே அவங்களும் ஸ்பீட் இருக்க இதனால இவங்களோட வண்டி அங்க பின்னாடி வந்து இந்த சைடு யூட்டாவும் அவனோட வண்டியில அங்க கன் எல்லாம் லோட் பண்ணிருக்கான் அப்புறம் தான் அவனே அந்த டிரைவரை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி இந்த வண்டிய அவங்க பக்கத்துல எத்தனை போ இதை கேட்டத்த செகண்டே அந்த டிரைவரும் இவன் சொன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க வண்டியோட டிரைவர் சீட்டுக்கு நெருக்கமா இந்த வண்டியும் போகுது அங்க இருக்க அந்த குண்டனுங்களும் சொல்றாங்க என்னப்பா என்னாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா ஏய் மரியாதையா இந்த வண்டியை வந்து நிறுத்து நான் சொல்றேன்ல இந்த மாதிரி வண்டியை நிறுத்து ஆனா இதை கேட்டு இருக்க அங்க இருக்க இன்னொத்தனும் அங்க இருக்க ஈசாக்கு கிட்ட போறான் இந்த மாதிரி உனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே இம்பார்ட்டன் போல நீ வந்து ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ண வச்சுக்கேன் அவனை இந்த பொண்ணு உயிரோட இருக்காது இதை கேட்டத்த செகண்டே அவனுக்கும் வேற வழியே இல்ல ஏன்னா இவன் வந்து இங்க இருக்க டிரைவரை சூட் பண்ணிட்டான

சொட்டை உனக்கு வந்து தெரியலையா எப்படின்னு அவனும் சில பல கெட்ட வாத்தையும் யூஸ் பண்ணி அவன பயங்கரமா திட்டின்னு இருக்கான் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அந்த சொட்டை எனக்கு அங்க பயங்கரமா கூடுது இந்த மாதிரி நீ பேசுறதுதான் பேசுற ரொம்ப பேசுறடா இந்த மாதிரி நான் உன்னை சுட்டு தள்ளாம விட மாட்டேன் எப்படின்னு அவனோட கன் எடுத்து அங்க வந்து சொல்லலாம்னு ட்ரை பண்றான் ஆனா இதை பாக்கற இசா குக்கும் அங்க புரியுதா இதனாலே அவளோட மண்டியை வச்சு அவனோட மூக்குலயே அடிச்சு விட்டுறான் இதுனாலயே அவனோட குரியும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது இதுதான் சின்ன சின்ன அந்த வண்டியில இருந்து அப்படியே இங்க தாவிடுறான் அவனும் தாவி வரும்போது டேரக்டா ஒரு கிக்கையும் அவனோட மூஞ்சிலே விட்டுறான் கேட்கறதுனால அங்க ஒரு பயங்கரமான சவுண்டோ ஏற்படுது இதையும் அந்த டிரைவர் வந்து பாக்குறானா இந்த டைம்ல அவன் வந்து இங்க பாத்து நிற்கனால வண்டியை அவன் சரியாவே கவனிக்கல அங்க பார்த்தா ஒரு டேர்னிங் வந்து இதனால இவங்களோட வண்டி அப்படியே கவுந்துச்சுன்னு அந்த ஓசன்ல போய் விழுது இதுக்கப்புறம் நம்ம யூட்டாவும் அங்க டக்கு டக்குன்னு நம்ம ஈசாக்கிய அவனோட கையில தூக்கின்னு நீந்தினே மேல வரான் மேல வந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கியோட வாயில ஒரு கட்சி பிந்தது அது வந்து கீழே விழுந்தது அவளும் அங்க கேக்குறான் இந்த மாதிரி உனக்கு எதுவும் அவ்வளவுல உனக்கு என்ன பைத்தியமா என்ன யாரு வந்து ஒரு ஓட்டுற வண்டியில இருந்து இப்படி குதிப்பா உனக்கு என்ன பைத்தியமா என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நீ வந்து எந்த போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு எப்படி இவங்களும் இருக்க அந்த ரெட்டு கிட்னாப்பரும் அங்க வந்து மிதந்துன்னே சொல்றாங்க ஏய் உன்னத்தான் இந்த மாதிரி என்னையும் கொஞ்சம் காப்பாத்தலாம்ல எங்க ரெண்டு பேருக்கும் நீச்சலே வராது இவங்களை வந்து கொஞ்சம் கண்ணுக்க தேவையில்ல நம்ம வந்து வேற ஒரு ஓரத்துல போய் பேசலாம் இதுக்கப்புறம் இவங்களும் வேற ஒரு பீச் ஒரு மாந்துறாங்க அங்க சூரியனும் இறங்கி நிற்க அந்த சீனரியோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு இதையும் நம்ம இசாக்கி அங்க பாத்து நடக்கும் போது யூடியூபும் அங்க ஹேக் பண்ணி சொல்றான் நீ வந்து இன்னைக்கு தைரியமா இந்த விஷயத்தை வந்து நீ பண்ணிருக்க ஏய் நீ வந்து என்ன ரொம்ப பயமுத்திட்ட தெரியுமா ஏன்னா நீ வந்து உன்னோட உயிர்

வந்து யூட்டாவை ரொம்ப லவ் பண்றா இதுக்கப்புறம் அவளும் யூட்டாவை அங்க ஹேக் பண்ணிக்கினே அழுதுகுனே சொல்றா நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ வந்து இதே மாதிரி உன்னோட உயிர் ஆபத்துல போட்டு எனக்கு காப்பாத்த ட்ரை பண்ணா நீ வந்து கூடிய சீக்கிரத்திலே இறக்குற மாதிரி ஆயிடும் நான் வந்து ஆசைப்படல இந்த மாதிரி நீ எனக்கு முன்னாடி அந்த போயிடணும் அதனால நீ வந்து சாவ கூடாது அவ்வளவு சீக்கிரத்துல அதனால நீ வந்து பிங்கி ப்ராமிஸ் பண்ண இதனால இவங்களும் அங்க பிங்கி ப்ராமிஸும் பண்றாங்க இதுக்கப்புறம் இவங்களும் அங்க திரும்ப கிளாஸுக்கு வந்துறாங்க அங்க பார்த்தாங்க இருக்க டீச்சரும் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரும் கத்தின்னு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரமும் நீங்க எங்க போனீங்க நீங்களே இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் இத்தனைக்கும் நீங்க ரெண்டு பேருமே கிளாஸ் ரெப்ரசென்டேட்டிவ் உங்களை பார்த்து மற்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க அதனால உங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் உங்க ரெண்டு பேரால இன்னைக்கு நைட்டு அந்த கேம்ப் ஃபயருக்கு போக முடியாது நீங்க வந்து அதுக்கு பதில் இன்னைக்கு நைட்டு முழுக்க இங்கே உக்காந்து அப்பாலஜி லெட்டரை நீங்க எழுத போறீங்க இதெல்லாம் கெட்டினருக்கு ஈஷாக்கையும் அங்கே ரொம்பவே வருத்தப்பட்டுன இருக்கா ஏன்னா அவளுக்கு ரொம்பவே ஆசையா இருந்தது இந்த மாதிரி அந்த கேம்ப் ஃபயரை பார்க்கணும் அங்க போய் என்ஜாய் பண்ணனும்னு இதையும் நம்ம யூட்டாவும் அங்க நோட்டீஸ் பண்ணிடுறான் அவனாலேயும் அங்க எதுவும் பண்ண முடியல இதனாலயே அந்த நைட்டு முழுக்க இவங்களாம் அந்த அப்பாலஜி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் மேல இந்த ட்ரிப் வந்து இனிக்கே முடிவடையுது அதுக்கப்புறம் அவங்களும் யாக்குசா ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க வந்தக்கப்புறம் அப்புறம் இவங்களும் அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ஈசாக்கி எங்க நோட்டீஸ் பண்றா நம்ம யூட்டை வந்து அங்கல இருந்து தப்பிச்சி விட பாக்குறான் அங்க சம்மர் ஹோம் ஒர்க்னு ஒண்ணு கூத்துருப்பாங்க இதுல இருந்து பைப்புல தப்பிச்சி பாக்க நீ வந்து போக கூடாது நீ வந்து என் கூட உட்காந்து முடிக்கணும் ஏய் நான் வந்து முடிக்கிறேன் ஆனா நீ இதுக்கேத்த ரிவார்டு நீ எனக்கு தரணும் பரவாயில்லையா நான் வந்து ரிவார்டு தருவேன் ஆனா நீ வந்து வியர்டான விஷயத்தெல்லாம் நீ கேட்க கூடாது புரியுதா சரி சரி ஓகே இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க பார்த்தா இசாக்கிய அவங்க சிம் சூட்ல இருக்கா நம்ம யூட்டை வந்து இசாக்கிய இந்த மாதிரி பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது போல இதுனாலேயே அவளும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாங்க உட்காந்து இருக்கா ஏன்னா யூட்டாக்கு வந்து இவளோட ஸ்கின்னை பாக்கணும்னு ரொம்பவே ஆசை இதுக்கப்புறம் தான் யூட்டாவே சொல்றான் இந்த மாதிரி பீச்ல நிறைய பேர் இருந்தாங்க அதனாலதான் நான் அந்த டைம்ல அந்த ட்ரெஸ்ஸோட ஜிப்ப வந்து நான் மூட சொன்னேன் ஏன்னா மத்தவங்க வந்து உன்ன பார்க்க கூடாது இல்ல அதுக்காக தான் இதை கேட்டுனருக்கு இசாக்கிக்கும் இவனை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஏன்னா இவன் ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவா இருக்கான் இதுக்கப்புறம் யாக்குசா ஃபேமிலியோட கார்டனுக்கும் எத்தன ரா அங்க இப்பதான் ஒரு டியூஸ்டே உடைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம யூட்டா வந்து அங்க ஒரு இதையே ரெடி பண்ணிருக்கான் ஒரு கேம்ப் ஃபயர்கான செட் அதுவும் இல்லாம நிறைய விஷயம் அதாவது இவங்க ட்ரிப்ல வந்து அந்த கடைசி நாள்ல மிஸ் பண்ணிருப்பாங்களே அது எல்லாத்தையும் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கான் இத பாக்குற ஈசாக்கிக்கே இப்பதான் புரியுது அப்புடின்னா இது எல்லாமே எனக்காக தான் இவன் பண்ணிருக்கானா ஏன்னா நேத்து வந்து என்னால எதுவும் அங்க பண்ண முடியல அதாவது என்னால என்ஜாயே பண்ண முடியல அதனாலதான் யூட்டா வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கான் போல இதுக்கப்புறம் இவங்களும் அங்க ஜாலியா வளர்றாங்க சீன்ல நம்ம ஈஷாக்கு எதாவது காட்டுறாங்க அவளோ அவளோட சம்மர் வெக்கேஷன் ஹோம் ஒர்க்கே ஃபினிஷ் ரியலைஸ் பண்றா இவ்வளவு இப்படி ஹோம் ஒர்க் முடிக்கும் போது அப்பதான் டங்குனு இவளோட போன்ல நோட்டிபிகேஷன் வருது யாராதுன்னு பார்த்தா ஈசா கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள மெசேஜ் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க ஷாப்பிங் போகிறோம் நீயும் வரியா இந்த மாதிரி அது ஜாலியா இருக்கும் இது கேட்ட அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியிலயும் போனது இல்ல இவளுக்கும் ஒரு ஆசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியா சுத்தணும்னு இதனாலேயே அவ்வளவு யோசிக்காமலேயே அங்க வந்து ஒத்துக்கிறா நானும் வரேன்னு இதை கேட்ட அவங்களும் அங்க மெசேஜ் பண்றாங்க நான் வந்து கூடிய சீக்கிரத்துல உனக்கு வந்து ஷாப்பிங் பத்தி அப்டேட் தரேன் இதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி ஷாப்பிங் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல அதாவது ரெண்டு நாள் ஒரு நாள் இதுக்கப்புறம் தான் இவங்க பண்ணவே போறாங்க போல அது வரைக்கும் நம்ம இசாக்கு வந்து சும்மா தானே இருக்கா இவளுக்கும் அங்க ரொம்பவே போர் அடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவளுக்கும் அங்க ஒண்ணுமே தோண மாதிரிதான் அவளுக்கும் அங்க ரொம்பவே போரிங்கா இருக்கு இதனாலே அவளும் அந்த பெட்ல அப்படி பாத்துக்கிறா இந்த மாதிரி நான் என்ன பண்றது யூட்டோ இருந்தனால எனக்கு வந்து நிறைய வெஃபரன்ஸ் கிடைச்சாங்க ஆனா இப்போ இப்ப யூட்டோ என் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் போல இப்படி இவ்வளவு கண்ணை மூடி நினைச்சு நடக்க அப்பதான் கரெக்டா அந்த டைம்ல யூட்டோவும் உள்ள வரான் அவனும் இசாக்கியோட ரூம்ல நாக்கே பண்ணாம உள்ள வந்துடுறான் இதை பார்த்து மிசாக்கியோ அங்க வந்து எழுத உட்கார்றா நம்ம யூடியூக்கும் புரியுது இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் உனக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எப்பெல்லாம் இந்த ரூமுக்கு நான் நாக் பண்ணாம வரணும் அப்பெல்லாம் நீ என்ன அப்படி கத்துவ ஆனா இன்னைக்கு கத்தவே இல்ல இதுக்கப்புறம் இவங்களும் அங்க ஜெல்லி சாப்பிட்டு இருக்காங்க அப்பதான் யூட்டாவே சொல்றான் இந்த மாதிரி உனக்கு அவ்வளவு போர் அடிக்குதுன்னா நீ வந்து ஏன் கூட ஃபெஸ்டிவலுக்கு வரியா இது கேட்ட அவளுக்கு புரியுது இது வந்து சாதாரணமான ஃபெஸ்டிவல் இல்ல இது வந்து இந்த டவுன்லயே நடக்கிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஆனா அவளுக்கு ஒரு கவலை இருக்கு இந்த மாதிரி அந்த பெஸ்டிவல்ல இவன் கூட போய் அங்க இருக்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து மீட் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்கள பிடிக்கவும் பிடிக்காது ஏன்னா ஈசாக்கி வந்து இது வரைக்கும் யாக்குசா ஃபேமிலி இவங்க கூட தான் வாழ்ந்துருக்கா ஸோ அதனால எல்லாருமே இவங்கள பார்த்து பயப்படுறாங்க ஆனா இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம யூடியூப் விட்டா நம்ம இசாக்கிக்கு அவ்வளோ பெருசா யாருமே இல்லை இதனால அவ எதையுமே கண்டுக்காம அங்க வரன்னு ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலோட சீனை தான் காட்டுறாங்க அங்க ஈசாக்கும் அவனும் அங்க போயின்னு இருக்கும் போது ஈசாக்குக்கும் அங்க வந்து டோக்கியோக்கி அதை சாப்பிடணும்னு அவளுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு இதை பாக்குற யூடியூபும் போஞ்சுக்கிறான் இவளுக்கு வந்து அது சாப்பிடணும் போல நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் உனக்காக வாங்கி இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க வாங்கலன்னு போயிடறான் இப்படி இவ்வளவு நின்று இருக்கும் போது அப்பதான் ஈசாக்கியோட பழைய ஃப்ரெண்ட்ஸும் அங்க வராங்க இத பாக்குற ஈசாக்கிக்கும் புரியுது நான் வந்து எப்படி வச்சனோ அதே மாதிரிதான் நடக்குது இப்போ இவங்க வந்து என்ன ஹேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஈசாக்கியோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஈசாக்கிய பாத்துறாங்க இருந்தாலும் அவங்க கண்டுக்கவே இல்ல இப்படி இவங்க ரெண்டு பேருமே அங்க பாத்துக்காம இருக்கும் போது அங்க பக்கத்துலயே இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா இவ வந்து இப்போதான் இந்த டவுனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கா இவளுக்கு வந்து எந்த விஷயமோ தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் வண்டி புரியுது இந்த மாதிரி ஈசாக்கியும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இதனாலேயே அவ்வளவு சொல்றேன் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரை உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும்னா அப்ப ஏன் பேசாம இருக்கீங்க இப்படி அவ்வளவு அங்க கத்தி சொல்ல இதெல்லாம் கேட்டுனு இருக்க பக்கத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க ஏ பைத்தியம் அவனுக்கு இந்த மாதிரி அவகிட்டே எதுக்கு பேசுற அவ யாருன்னு தெரியுமா இந்த மாதிரி யாக்குசா ஃபேமிலில வளர்ந்த ஒரு பொண்ணு அவகிட்ட நீ வாய விட்டேன்னு வச்சுக்கேன் தான் இந்த மாதிரி உன்னோட ஃபேமிலில இருக்க மொத்த பேரையும் அவங்க வந்து அப்படி அழிச்சிருவாங்க யாக்குசா ஃபேமிலின்னு யாரு நினைக்கிற அது வந்து ஒரு பயங்கரமான ஃபேமிலி அதனாலயே நாங்க அந்த பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டோம் இப்படி இவங்களும் பேசுன்னு போது அப்பதான் அங்க யூட்டோ வரா யூட்டோக்கு பார்த்தோன்னே புரியுது இந்த மாதிரி ஈசாக்கு வந்து எதுக்கு சோகமா இருக்கானு இதனாலேயே அந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடியே நம்ம இசைக்கியோட கையை ஜென்டலா பிடிச்சு அங்க கிஸ் அடிக்கிறான் இத பாக்குற அவங்களும் அப்படியே மயங்கி போயிடுறாங்க ஏன்னா நம்ம யூட்டை வந்து ரொம்பவே ஆன்சமா இருக்கான்ல அப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி என்ன லேடிஸ் ஏன்னா நானும் இசாக்கியோ இங்க வந்து டேட்டிங்ல இருக்கோம் அதனால நாங்க அப்புறமா அவங்கள சந்திக்கிறோம் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கல இருந்து போறான் போகும் போது சொல்றான் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது இந்த மாதிரி என்னோட ஐடென்டிட்டியும் வெளியில வரக்கூடாது அதாவது நானும் யாக்குசா ஃபேமிலியில இருக்க ஒத்தனை தெரியக்கூடாதுன்னு தானே பாக்குறேன் இப்படி இவ்வளவு சொல்லிங்கன்னே அப்படியே அந்த கைய எடுக்க பாக்குறான் ஆனா இசாக்கி வந்து அங்க கையை இன்னமும் டைட்டா புடிச்சுக்கிறா அவ்வளவு அங்க சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து கையை விடாத ஏன்னா இங்க இருக்க நிறைய பேரை எனக்கு தெரியும் அதாவது இவங்களுக்கெல்லாம் நான் வந்து யாக்குசா ஃபேமிலில இருந்து வந்து ஒரு பொண்ணுன்னு தெரியும் அதனால நீ வந்து என் கையை பூச்சிக்கோ நாம வந்து ஒரு டேட்டிங் மாதிரி இதை வச்சுக்கலாம் அதாவது இந்த ஃபெஸ்டிவல் முடியிற வரைக்கும் இதையே ஒரு சாக்கா வச்சு அவ்வளவு இப்படி சொல்லிடுறா இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு குவாலிட்டேட்டிவான ஒரு நல்ல டைமிங்கோ அவங்க வந்து செலவு பண்ண இருக்காங்க இசாக்கு அவங்க யோசிக்கிறா இந்த டைம் முடி முடியவே கூடாது இது வந்து நின்றுட்டா நல்லா இருக்கும் நாங்க வந்து இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு கேம் விளாட்லன்னு ஒரு ஷாப்புக்கும் போறாங்க அங்க பார்த்தா ஈசா கூட கண்ணும் அங்க இருக்க டால் மேல போகுது அந்த டாலும் பார்க்க அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கு ஏன்னா அதே கண்கள் அதே முடிகள் இப்படின்னு எல்லாமே மேட்சிங்கா இருக்கு இதனால அவளும் யோசிக்கிறா இதை வந்து நான் அடையாம விட மாட்டேன் அந்த டால் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம அந்த டால வந்து ஷூட் பண்ணோம் இதனால ஈசாக்குவோம் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்றா இருந்தாலும் அவளோட குறி வந்து அங்க மிஸ் ஆயினே இதெல்லாம் பார்க்குற யூட்டாக்கும் அங்க புரியுது இதனால யூட்டாவும் அந்த கன்னை வாங்கிட்டு அப்படியே அந்த டாலை ஷூட் பண்றா பண்றான் அவன் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவன் வந்து ஜெயிச்சிடறான் இத பார்த்து இசாக்கிக்கும் அவ்வளவு சந்தோஷம் இசாக்கிக்கு அங்க ரொம்பவும் சந்தோஷமா ஃபீல் ஆகுது இதே மாதிரி இவங்களும் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்றாங்க போகும்போது நம்ம இசாக்கிக்கு அவனும் ஒரு மாஸ்க் வாங்கி தரான் இந்த மாதிரி யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா இந்த மாஸ்க போட்டுக்கோ அப்படி மாஸ்க போட்டுக்கனா அவங்களுக்கு வந்து அடையாளம் தெரியாதுல்ல சரி உனக்கு வந்து தாகமா இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்காக நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க ஜூஸ் வாங்கலான்னு போயிடறான் இந்த சைடு இசாக்கியும் அங்க லோன்லியா இருக்கா அவளுக்கும் அங்க லோன்லியா ஃபீல் ஆகும் அந்த டால பாக்குறா உன்னை பார்க்கும் எனக்கு வந்து உண்மையிலேயே அவனோட

இல்ல இதெல்லாம் கேட்ட இருக்க யூட்டா அவங்க யோசிக்கிறான் ஆமா நீ பண்றது தோண்டி அப்படியே நல்லதுதான் பாரு ஏன்னா நீ பண்ணதே நான் பார்த்தேன் அடுத்த நாள் சீனை கட்டுறாங்க நம்ம இசாக்குவால அங்க தூங்கவே முடியல ஏன்னா அவ ரொம்பவும் எக்ஸைட்டடா இருந்தா இந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க சுத்த போறேன்னு இதுனாலயா அவளும் அங்க தூங்கவே இல்ல இதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்றா அங்க நல்ல நல்ல டைமையும் அவ ஸ்பெண்ட் பண்றா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க போட்டோ எடுக்கிறது ட்ரெஸ் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயத்த அங்க என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கா இதே மாதிரி இவங்களோட நாளும் அங்க நல்லா போகுது நம்ம இசாக்கியோட நாள் வந்து எவ்வளவு அருமையா இருக்கோ அதே மாதிரி அவளோட எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமாயிடுது இதனால அவளால நைட்ல கூட தூங்க முடியல இதனாலயே அவ வந்து அடுத்த நாள் லேட்டா தான் எழுதுக்கா நம்ம யூடியூக்கும் புரியுது இந்த மாதிரி இவ எதுக்கு ரொம்ப நேரமா தூங்கின இருக்கா இதனாலயே அவனும் அங்க செக் பண்றதுக்காக அங்க போறான் அப்புறம் தான் அவனே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி நம்ம ஈசாக்கி வந்து அந்த டால் கூட தான் தூங்கின இருக்கா அதாவது இவங்க வந்து அந்த பெஸ்டிவல்ல ஜெயிச்சிருப்பாங்களே அந்த டால் தான் இப்போ தான் ஈசாக்கி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த டால் கூட நான் எதுக்கு தெரியுமா தூங்குறேன் இந்த டாலை பார்க்கும் எனக்கு அடிக்கடி உன்னோட ஞாபகம் தான் வருது அதனால தான் நான் இது கூட தூங்குறேன் இது கேட்கும்போது போது அவனுக்கும் அந்த கிஸ் பண்ற ஞாபகம் தான் வருது இதனால அவனுக்கும் அந்த டால் மேல ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகுதா இதனால அப்படியே அவளை பெட்ல கட்டி போச்சுக்கிறான் ஏன்னா அந்த டால் வந்து இவனை விடவே ரொம்பவே அனுபவிக்குது இவனுக்கு வந்து அந்த டாலை பார்த்தா இன்னமும் பொறாமையா இருக்கு இவனும் அங்க கட்டி போச்சு நடக்கும் போது ஈசாக்கி அங்க நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி இவனோட ஹார்ட் பீட் இது வந்து நார்மலா தான் இருக்கு இப்பதான் யூடியூபே சொல்றான் இந்த மாதிரி நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு மத்தவங்க இன்னும் யோசிச்சாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இப்படி சொல்லி யூட்டவும் அங்க முடிய அப்படியே தடவை விட்டு நடக்கான் இப்படி தடவை நிற்கும் போதே அவளுக்கும் அங்க தூக்கத்துக்குமா அவளும் அப்படியே தூங்கிடுறா இவன் தூங்குறதை பார்க்கும்போது அவனுக்கு இங்கே கிஸ் பண்ணும் தோண்டா இதனாலேயே அவனும் கிஸ் பண்ணலான்னு வந்திருப்பான் ஆனால் எப்படியும் அவனை கண்ட்ரோல் பண்ணி அங்கே கிஸ் பண்ணுறத நிறுத்திடுறான் இதுக்கப்புறம் ஈசாக்கிய அங்கே தூங்கினு இருக்காளா இதையும் அவன் அப்படியே பார்த்துன்னு இருக்கான் அவன் திரும்பவும் திரும்பவும் நம்ம ஈசாக்கிய அப்படியே உத்து உத்து பார்த்துன்னு இருக்கான் பார்த்துன்னு இருக்கும்போதே சொல்கிறான் நான் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும் நெக்ஸ்ட் இன்ல யா குஷா ஃபேமிலியும் அங்கே உட்காந்து பேசின்னு இருக்கேன் அங்கே இருக்க அந்த வயசானவரே சொல்கிறார் இந்த மாதிரி இவன் தான் என்னோட கிராண்ட்சன் இவனை நம்ம இஷாக்கும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துன்னு இருக்காள் ஆனால் அதையும் மீறி

ஆனா சில டைம் வந்து அவன் பண்றது பார்த்தா என வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்டா பாக்குற மாதிரியே இருக்கும் ஆனா சில டைம் அது வந்து அப்படி அப்படியே உள்டாவ மாதிரி ஏதோ கார்டியனோட ஃபீலிங் மாதிரி எனக்கு தோணும் இப்படி இவ்வளவு யோசனை இருக்கும் போது அவங்களும் அங்க நிறைய விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் அந்த நைட்டு முழுக்க நிறைய விஷயத்த பேசினு இருக்காங்க இப்படியே நைட் ஆயிடுது இதுக்கப்புறம் தான் அவளே சொல்றான் சரி நைட் ஆயிடுச்சு நான் வந்து போகணும் இப்படின்னு அவளும் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூட்டாவும் கேட்கறான் இந்த மாதிரி நீ எவ்வளவு நேரமா எங்க போன அதுவா நாங்க எல்லாருமே ஒன்னா பேசி நின்றோம் அதுவும் நிறைய விஷயத்த பேசணும் அத்தது லாஸ்டா நாங்க பசங்களை பத்தியும் பேச ஆரம்பிச்சோம் அப்பனா நீ வந்து என்ன பத்தியும் பேசிருப்பல ஏன் அப்படியா நீ சொல்ற அப்பனா உனக்கு என்ன தோந்து நம்ம இசைக்கு வந்து ஏன் இப்படி கேக்குறானா அப்பதான் அவளால கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி யூட்டா எந்த பார்வையில பாக்குறான்னு ஆனா நம்ம யூட்டா அங்க சிம்பிளான ஒரு ஆன்சரை சொல்றான் எனக்கு வந்து இப்படி தோணிச்சுன்னு இதுக்கப்புறம் மீக்கியோதான் காட்டுறாங்க அவனும் சில பல ஆளுங்களை அடிச்சு போட்டுன்னு இருக்கான் அங்க இருக்க அடி வாங்கினவனும் சொல்றான் இந்த மாதிரி என்ன தயவு செஞ்சு போக விடுங்க என்னது நான் வந்து உன்ன போக விடணுமா ஆரம்பிச்சது நீங்க தான்டா முடிக்கிறது ஏன் வேலை எப்படி இவனும் அடிச்சுன்னு இருக்கும் போது அப்பதான் மீக்கிய ஃபேமிலியில இருக்க ஒருத்தனும் வர்றான் ஏய் நீ வந்து என்ன பண்ண இருக்க பாஸ் வந்து உனக்காக என்ன இன்சார்ஜா போட்டிருக்காங்க நீ வந்து இப்படி பண்ண இருக்க இதனாலயே அவனும் தர தர தரன்னு அங்க இழுத்துன்னு போக ஆரம்பிக்கிறான் இப்படி இவங்களும் போய் நிற்கும் போது நம்ம மீக்கியோட கண்ணும் அங்க இருக்க ஸ்கூல் லைப்ரரியை நோக்கி போக ஆரம்பிக்குது அங்க பார்த்தா ஈசாக்கியும் அவங்க லைப்ரரியில புக் பச்சனை இருக்கா இதை பார்த்தோனே அவனுக்கும் தோல்து இதுதான் நல்ல சான்ஸ் இதனாலயே அவனும் அங்க உள்ள பூந்துடுறான் உள்ள பூந்துட்டு ஈசாக்கி மேல கை வைக்கலாம்னு போறான் ஆனா இவன் கை வச்ச அத்த செகண்ட் அங்க பார்த்தா யூட்டை வந்து புடிச்சு போட்டுறான் ஆமா சார் வந்து இங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்படின்னு ஜென்டலா அவனும் கேட்க ஆரம்பிக்கிறான் என்னது நீயும் தான் இருக்கியா நீ என்ன ஸ்டூடெண்டா என்ன ஆனா இதுக்கப்புறம் ஈசாக்கும் அங்க பாக்க இதனாலே அவனும் சொல்றான் நீ வந்து கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ண நான் வந்து கூடிய சீக்கிரத்துல வரேன் இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க வெளியில இவங்களும் பேசின இருக்காங்க என்னப்பா யாக்குசா ஃபேமிலியில இருக்க ஒரு முரட்டுத்தனமான ஆளு அவன் வந்து ஹை ஸ்கூல்ல படிச்சுன்னு இருக்கான் இன்னும் கதையா இருக்கு சரி நான் வந்து வந்த வேலையை சொல்றேன் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் உன்னோட ஃபேமிலியில இருக்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு நீ வந்து அப்பா மாதிரி பாத்துருக்க சரி நான் வந்து அதுக்கான முறையிலே கேக்குறேன் இந்த மாதிரி அந்த பொண்ண எனக்கு வந்து கட்டி வைக்கிறியா இப்படின்னு அவனும் வாயத்தை வந்து கேக்க அதுக்குள்ள வாய புடிச்சி அப்படியே அமைக்கினே சொல்றான் என்ன காரியத்தை யாரு கிட்ட வந்து கேக்குற உனக்கு அவ்வளவு தகுதி வந்துச்சா நீ எல்லாம் ஒரு புழு உனக்கு எல்லாம் தகுதியே இல்ல இதெல்லாம் கேட்டு இருக்க மீக்கியவன் சொல்றான் அப்படியா நீ வந்து ஒரு மாஃபியா கேங்ல இருக்க ஒரு லீடரா இருக்கலாம் அதே மாதிரி நானும் அவ்வளவு ஸ்டாங்க தெரியுமா இப்படின்னு அவனும் அவனோட கைய வச்சு அங்க தாக்கலான்னு போவான் ஆனா அதுக்குள்ள இசாக்கிய வந்துடுறா இத பாக்குற யூட்டாவும் அப்படியே விட்டுறான் இதுக்கப்புறம் அவனோட பாசோட அடியால் இருப்பான்ல அவனும் அங்க வந்து சொல்றான் என்ன நீங்க பண்ணிருக்கீங்க அப்புறம் தான் அவனே சொல்றான் எனக்கு வந்து ஒரு செகண்ட் பயமா தான் இருந்தது ஆனா எனக்கு வந்து ஒருத்தன் அடைசிட்டான் இந்த மாதிரி இவன் கூட வளர்றதுக்கு சரி சரி இந்த மாதிரி நான் சொல்ற வேலையை பண்ண என்னண்ணா இந்த ஸ்கூல்ல என்னையும் அட்மிஷன் பண்ணிட இதுக்கப்புறம் மீக்கியதான் காட்டுறாங்க அவனும் அந்த கிளாஸ்ல என்டர் ஆயிடுறான் ஏன்னா அவனுக்கும் அட்மிஷனை போட்டுட்டாங்க அடிக்கடி அவனும் இசா கிக்கு நெருக்கமா வரும் ட்ரை பண்றான் ஆனா எப்போல்லாம் இவன் மீட் பண்ணலான்னு வரானோ அப்பப்போ பியூட்டை வந்து நடுவுல கெத்து விட்டுறான் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்க அதாவது எதுக்கு அட்மிஷன் போட்டு அதுவா இந்த மாதிரி எனக்கு இங்க ரொம்பவே ஜாலியா இருக்கு அதாவது நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களா நானும் இங்க இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க தனியா வர சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருமே விஷயத்த சொல்றாங்க நீ வந்து யாரு கேட்டியுமே எந்த விஷயத்தையும் வளரக்கூடாது அதாவது நம்ம இசாக்கி வந்து மாஃபியா ஃபேமிலில இருந்து வந்தவனு இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனும் ஒத்துக்கிறான் ஆனா அங்க ஒரே ஒரு கண்டிஷனையும் வைக்கிறான் இந்த மாதிரி என்ன கண்டிஷன்னா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் இதை கேட்கிற இசாக்குக்கும் வேற வழி இல்லையா அவ்வளவு அவங்க ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து சிந்தனை இருக்கும் போது அப்புறம் தான் நம்ம யூட்டாவே சொல்றான் நீ வந்து அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத அவன் கடகுறான் அவன் கிட்ட இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லு மாவனை அவனை துண்டு துண்டாக்கி அவனை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுறேன் வேணா வேணா அந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் பண்ண தேவை இல்ல இதுக்கப்புறம் கிளாஸோட சீனை தான் அங்க நம்ம ஆளு வந்து கிளாஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் அதுக்கான வேலை எல்லாத்தையும் பண்ணிருக்கான் இதெல்லாம் பாக்குற மீக்கியோக்கு அங்க சிரிப்பு சிரிப்பா வந்து எனக்கு வந்து தெரியவே தெரியாது நீ வந்து இங்க இருக்க கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அவன் வந்து மொத்த கிளாஸுக்கும் அங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் தரான் இந்த மாதிரி இப்ப ஒரு பெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கணும் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம இசைக்கியோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் எழுந்து சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு டிராமா பண்ணலாமா அதாவது ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி டிராமா இது வந்து சொல்ல ரொமான்ஸ் டிராமா தான் இதை வந்து இவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா ஏன்னா அப்பதான் இசாக்கியும் யூட்டாவும் இவங்க ரெண்டு பேருமே அந்த ரோலை பண்ணும்போது எதிர்பாராம இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் உருவாகலாம்ல இதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே இப்படி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆசைனா இந்த மாதிரி நம்ம இசாக்கும் யூட்டாவும் ஒன்னா இருக்கணும் இதனால இவங்க ரெண்டு பேருமே அங்க ஹெல்ப் பண்றாங்க இதுக்கப்புறம் அவங்களும் அங்க சொல்ல இருக்க இதெல்லாம் பாத்துனருக்க மீக்கியவும் அங்க சொல்றான் அப்செக்ஷன் யூ ஆனார் இந்த மாதிரி நீங்க பண்ண கூடாது ஏன்னா இதுல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ஷன் இருக்கு அதாவது இத்தனை பேர் அதாவது இத்தனை பாய்ஸ் இருக்கும் போது யூட்டா வண்டி எப்படி இந்த ரோலை பண்ணலாம் அதுதான் என்னோட கொஸ்டின் அதாவது நான் இருக்க கூடாதா பாய் ஃப்ரெண்டோட இடத்துல நான் வந்து ரோல் ப்ளே பண்றேன் அப்படி அந்த ரோல் வந்து அவ்வளவு முக்கியமா தோந்துனா நம்ம வந்து ராக் பேப்பர் சீசர் விளாடலாம் அதுல டிசைட் பண்ணலாம் யாரு வந்து பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு இதனாலேயே இவங்களுக்குள்ள ராக் பேப்பர் சீசர் அந்த கேமும் ஆரம்பிக்குது நம்ம இசாக்கிக்கும் அங்க ரொம்பவே கவலையா இருக்கு ஏன்னா அவளோட ஆசை என்னன்னா நம்ம யூட்டா தான் அங்க வந்து ஜெயிக்கணும் அவன் தான் அவனோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆனா எந்த கற்பாம்பூச்சோட கண்ணு போட்டிச்சு தெரியல அவன் வந்து அங்க ஜெயிச்சிடறான் இதனால மீக்கியோ தான் அங்க பாய் ஃப்ரெண்டோட ரோலையும் அங்க பண்ண போறான் நம்ம யூட்டா வாலையும் அங்க நம்பவே முடியல நான் வந்து எப்படி தோத்து போனேன் நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அந்த ஃபெஸ்டிவலுக்காக அந்த டிராமாவை பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க நம்ம யூட்டாக்கு அங்க வந்து வில்லனுக்கான ரோல் அங்க கிடைச்சிருக்கு இந்த பிராக்டிக்ஸ் முடிஞ்சதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க இந்த மாதிரி என்ன உண்மையாலே மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி எனக்கு சத்தியமா தெரியாது நடுவுல இந்த கௌசிக் வந்து பூந்துருவான்னு ஏன்னா நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா இந்த மாதிரி யூட்டாவை தான் உன்னோட லவ்வரா மாத்தலாம் ட்ரை பண்ணும் ஆனா யாருக்கு தெரியும் இவன் வந்து நடுவுல போடுவான்னு இதெல்லாம் கேட்டுனு இருக்க அவ்வளவு அங்க நன்றி சொல்றா ஏன்னா நீங்க வந்து எனக்காக நிறையவே உழைக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் நன்றி இதுக்கப்புறம் அவங்களும் அவங்கள இருந்து போயிடுறாங்க யூட்டாவும் இசாக்கியும் அங்க தனியா இருக்காங்க ஏன்னா அவங்க அங்க இருக்க ஜன்னல் எல்லாம் மூடி நிற்காங்க அப்புறம் தான் இசாக்கியும் அங்க வந்து பிராக்டிக்ஸ் பண்ணி காட்டுறான் இந்த மாதிரி எனக்குள்ள எவ்வளவு ஸ்கில் இருக்குன்னு இதெல்லாம் பிராக்டிக்ஸ் பண்ணும்போது அவளோ ரொம்ப கியூட்டா பண்றாளா இத இதை பாக்குற யூட் அவன் சொல்றான் நீ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்க ஆனா நீ வந்து இன்னைக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு அதனால நான் வந்து இதுக்கு நடுவுல நான் வர வரமாட்டேன் இப்படி சொல்லிக்கினே அவங்களும் ரொம்பவே நெருக்கமா இருக்காங்களா இப்படி இவங்களும் நெருக்கமா வரும்போது அவனும் கிட்ட வந்து நெத்தில கிஸ் பண்ணிடுறான் ஆனா இசைக்கு என்ன யோசனா இந்த மாதிரி அவன் லிப்ஸ்ட் அவன் கிஸ் அடிக்க போறான் நினைச்சிருந்தா ஆனா அதுக்குள்ள ஒரு குரலும் வந்து நான் வந்து இங்க ஃபோன் எடுக்கலான்னு வந்தேன் ஆனா என்னோட கொடுமை என்னன்னா இந்த மாதிரி நான் எதையோ பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் தான் மீக்கியவோ அவங்க கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இதே நார்மலா பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே ஒன்னாவா தூங்குவீங்க இது கேக்குற இசாக்குக்கும் அங்க இதயத்துல குத்துதா இதனாலே அவளும் கேக்குறா ஆமா உனக்கு என்னதான் வேணும் இதை பாக்குற யூடாக்கும் புரியுதா இதனாலே அவனும் அங்க போனை கொடுக்கும்போது சொல்றான் இந்த அவனோட போனு இதுக்கப்புறம் அவனு ஒரு நார்மலான ஸ்மைலையும் அங்க பண்றான் இது ஒரு நார்மலான ஸ்மைல நீங்க நினைக்க ஏன்னா போக போக வர போய் சொல்லதான் நம்மளுக்கு தெரியும் இதோட வில்லத்தனம் இதுக்கப்புறம் யூடாவும் இசாக்குவை அங்கல இருந்து எத்தனை போயிடறான் நெக்ஸ்ட் இல்ல கிளாஸோட சீன தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா இசாக்கும் அவளுக்காக அங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்துனு இருக்கா அங்க இருக்கு நிறைய பேரும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ் காட்டுறாங்க இருந்தாலும் இசாக்கு வந்து அவ டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு இப்படி இவங்களும் அங்க ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்க மீக்கியவன் சொல்றான் இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான் ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே பாருங்க இங்க இருக்க எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக தான் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகினு இருக்காங்க இதுக்கப்புறம் யூடியூக்கும் அங்க வந்து சில பல ட்ரெஸ்ஸையும் டிசைன் பண்ணலானே அங்க வந்து அளவு எல்லாம் எத்தனை இருக்காங்க இது இசாக்கு வந்து பாத்துக்கணும் அவளோட உலகத்துல அங்கே தொலைஞ்சு போய் யோசனை இருக்கா இப்படி உள்ள யோசனை இருக்க அங்க பார்த்தா மீக்கியவன் வந்து சொல்றான் எனக்கு வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு ஏன் தெரியுமா இந்த மாதிரி சொல்ல போனா யூட்டர் தான் அங்க இருக்கணும் ஆனா நான் இப்ப அந்த இடத்துல இருக்கேன் ஆனா உனக்கும் இப்ப கவலையா இருக்கல இதெல்லாம் கேக்குற அவளும் அங்க நார்மலா சொல்றா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு யூட்ட தான் இருக்கணும்னு இல்ல ஏன்னா அது வந்து நம்ம யாரை வச்சு வேணா பண்ணலாம் இப்படின்னு இவ்வளவு அங்க தடுமாறினே சொல்ல இதையோ நம்ம ஆளு வந்து அங்க பாத்துறான் இதுக்கப்புறம் அவனு அங்க காது கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ வந்து யூட்டவ தான லவ் பண்ற ஆனா நீ இது வரைக்கும் அவன் கிட்ட இல்ல இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதா அவளும் அவளோட ஃபேஸ் எல்லாம் அங்க ஒரு மாதிரி பண்ணிருக்கா இத பாக்குற மீக்கி உக்கா அங்க பூஞ்சு போயிடுது அப்போனா என்னோட டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை வச்சே பாய போல அங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் இப்படி ஒண்ணு யோசிச்சு இருக்கும் போது இசாக்கிக்கும் புரியுதா இதனாலே அவளும் கேக்குறான் இந்த மாதிரி நீ தயவு செஞ்சு அவன் கையில இதெல்லாம் சொல்லாத இத பாக்குற அவனும் யோசிக்கிறான் அப்போனா இவள நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி இவ அவனை லவ் பண்றான்னு ஆனா அங்க இருக்க யூட்டோ அவனை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவனோட மனசுக்குள்ள என்ன இருக்கோ ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணை வளர்த்திருக்கான் அதுவும் ஒரு அப்பாவா யாருக்கு தெரியும் அவன் வந்து இவள அவனோட அவனோட பொண்ணா கூட பாக்கலாம் இல்லனா லவரா கூட இவன் பார்க்கலாம் இது சொல்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஆனா எனக்கும் இதுக்கு நிறைய வழி தெரியும் எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு அப்போ எனக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்படி ஒண்ணு சொல்ல இதையும் நம்மால அங்கல இருந்து பார்த்த நடக்கான் யூடியூக்கும் புரியுது இவன் வந்து எதுக்கு ஈ மாதிரி இசாக்கி பின்னாடியே அழிஞ்சு நடக்கான் நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் அங்க கார்ல போய் நடக்காங்க கார்ல போகும்போது போது யூடியூவும் சொல்றான் நீ வந்து மீக்கிய பக்கத்துல இருக்கும் போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா வேறு ஏன்னா அவன் எப்படி பார்த்தாலும் அவனும் ஒரு மாஃபியா தான் நெக்ஸ்ட் இல்ல திரும்பவும் கிளாஸ் ரூமுக்கு வந்து அங்க பார்த்தா மீக்கியும் வந்து கேக்குறான் ஹே இசாக்கி நீ வந்து உண்மையை சொல்லு இந்த மாதிரி நீ எதனால அவனை வந்து லவ் பண்ற அவன் வந்து ரொம்பவே ஆன்சமா இருக்கான் அது நீ வந்து சொல்லு அதுக்கான காரணத்தை அது வந்து உண்மைதான் அவன் வந்து ரொம்பவே ஆன்சமா இருக்கான் ஆனா அது வந்து விஷயம் இல்லை இந்த மாதிரி அவன் கேரிங் ஆன பர்சன் அது இல்லாம அவனோட வாய்ஸை வச்சு சொல்லலாம் அவனோட வாய்ஸ்ல எவ்வளவு கேரிங் இருக்கும்னு ஏன்னா நான் அவனை முதல் வாட்டி பார்க்கும் என்னோட முதல் பார்வையிலேயே நான் லவ்ல விழுந்துட்டேன் அது இல்லாம அதை வந்து வார்த்தையால என்னால சொல்ல முடியாது அவன் பேசும்போது அதை வந்து நான் பாத்துக்கினே இருக்கணும் கவுஞ்சினே இருக்கணும் தான் எனக்கு தோணும் எனக்கு வந்து சரியா தெரியல அவன் வந்து என்ன லவ் பண்ணுவான் நானு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி அவன் லவ் பண்ணுவான் இப்படி இவ்வளவு அங்க வெக்கப்பாட்டுக்கு சொல்லி இருக்க அவளும் அப்படி யோசனை இருக்கா ஆனா இதையும் அங்க இருந்து யூட்டாவும் பாத்துறான் இதை பார்க்கும் போது அவனால அங்க கண்ட்ரோலே அவனை பண்ண முடியல அவன் கையிலயும் அந்த பிளாஸ்டிக் கத்தியும் இருக்கு அவனுக்கும் என்ன ஆச்சு தெரியல அவனும் சம கோமா வந்து அந்த கத்தியத்து அங்க இருக்க மீக்கிய மேலேயே அட்டாக் பண்ணிடுறான் இதனால அங்க இருக்க பெஞ்சு மேலேயும் விழுந்துறான் இதை பார்க்குற யாருக்குமே அங்க ஒண்ணுமே புரியல யூட்டோ அவன் வந்து எதுக்கு இதை பண்றான் நெக்ஸ்ட் சைன்ல அவங்களும் மாடிக்கு வந்து அங்க வந்து டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பினோக்கியோ அங்க வந்து சொல்லி புரிய வைக்கிறா நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் தான் அவளே ஒரு விஷயத்த யோசிக்கிறா இந்த மாதிரி நான் எப்பெல்லாம் அன்பால இவனுக்கு சொல்றனோ அவன் வந்து டக்குன்னு புஞ்சிப்பான் இதனாலேயே அவளும் அங்க பெட் பண்ணிக்கினே சொல்லிருக்கா இப்படி உள்ள சொல்லும் போது அங்கேயே அவனும் கட்டி போச்சுக்கிறான் இப்படி இவங்களும் நல்லா பேசினிருக்க இதையும் மீக்கியவோ அங்க சைட்ல இருந்து பாத்துனு இருக்கான் அப்புறம் தான் அவனே அவனோட மனசுல சொல்றான் இந்த மாதிரி பொருளை உருவாக்குறதோட அந்த பொருளை தான் ரொம்பவே ஃபன்னா இருக்கும் நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் அங்க கிளாஸ் ரூம்க்கு வந்து அந்த நடந்த தப்புக்காக அங்க மன்னிப்பு கேக்குறாங்க இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருமிக்கியோ என உன்னோட தோல்ல வந்து ஏதோ ஒரு பூச்சி இருந்தது அந்த பூச்சி அடிக்கலாம் தான் நான் வந்தேன் அதனால என்ன எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க யாருமே என்ன தப்பாத்துக்காதீங்க இதையும் நம்ம மீக்கவும் பாத்து நிற்கான் அங்க இருக்க இசாக்கியாலையும் அங்க வந்து பொத்துக்க முடியல இருந்தாலும் அவன் வந்து பொத்துக்கிறான் ஏன்னா மீக்க கிட்ட அவ பேசிதான் ஆகணும் இல்லைன்னா பேசலன்னா மத்தவங்களுக்கு டவுட் வரும்ல நெக்ஸ்ட் இல்ல மீக்கவும் அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ வந்து இத்தனை வருஷமா அவனை லவ் பண்ணிருக்க ஆனா நீ வந்து எதுக்கு சொல்ல மாட்டேற அப்போனா எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட விஷயம் என்னன்னு உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் சந்தோஷம் இல்ல அது அப்படி நீ ஒண்டி எதுவுமே அங்க சொல்லாம இருந்தா அவ்வளவுதான் வேற ஒருத்தவங்க கூட லவ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா யூட்டோ வந்து அங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல அங்க இருக்க கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு இன்னமும் அஞ்சு அஞ்சு நாள் தான் இருக்கு இந்த அஞ்சு நாள்ல அவங்களோட ட்ரெஸ் அங்க ரெடி ஆயிடுது ட்ரெஸ் ரெடி ஆனக்கு அப்புறம் அவங்கள அங்க போட இத பார்க்குற கிளாஸ்மேட்டால அவங்களாலயும் அவங்கள நம்ப முடியல ஏன்னா அவங்க மூணு பேருமே அவ்வளவு கியூட்டா இருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னா இந்த மாதிரி மொத்த கிளாஸ்ல இருக்க பசங்களும் அவங்க வந்து போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னாதான் இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் ஆரம்பிக்கலனாலும் அங்க யூட்டோவும் அப்படி ஐசாக்கிய பாத்து நிற்கான் இப்படி இவங்களும் பாத்து நிற்க இதையும் அவங்க போட்டோ எடுத்து நிற்காங்க அங்க இருக்க எல்லாருமே அங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இசாகி தான் கரெக்டா இருப்பா ஏன்னா அவர் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா இருக்கா ஜஸ்ட் லுக்கிங் லைக் ஏ வாவ் அந்த மாதிரி அங்க வந்து இசாக்கிக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அதாவது லுக்ஸ் ட்ரெஸ் எல்லாமே ஆனா அங்க ஆக்டிங்க பத்தி பேசினா அதுதான் அங்க கோலரா இது ஏன்னா அங்க ஆக்டிங்க அவளுக்கு வர மாதிரி நேரமும் அங்க டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிக்குது எவ்வளவு அங்க நிறையவே ட்ரை பண்றா இருந்தாலும் அவளுக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல இந்த சைடு மீக்கியோ அவன் வந்து வேற லெவல் அங்க பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் கொடுக்கலாம் அவனோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கு அதுக்கு மேல ரோமியோட ரோலுக்கும் அவனுக்கு கரெக்டா இருக்கு அவனோட லுக்ஸ் எல்லாமே இதனாலேயே அவனு நம்ம ஈசாக்கி கிட்ட வந்து சொல்றான் ஏ ஈசாக்கி இந்த மாதிரி நான் நினைச்சா அவனுக்கு வந்து சொல்லி தரலாம் ஆனா அதுக்கு நீ வந்து ஓத்தழைக்கணும் ஏன்னா நீ என்கிட்ட கிட்ட எவ்வளவு பிராக்டிக்ஸ் பண்றியோ அவ்வளோக்கு எவ்வளவு உனால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அது இல்லாம என் கூட சிங்க் ஆக முடியும் ஆனா இதை கேட்கற யூட்டவும் சரி இசாக்கியும் சரி அவங்க ரெண்டு பேருமே அங்க வேணாம் தான் சொல்றாங்க ஆனா இதுக்கப்புறமா அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்க சைட்ல பார்த்தா அவனுக்கு சஸ்பிஷியஸான ஒரு காலம் வந்து இதை பத்தி நம்ம போக போக பார்க்கலாம் இவங்களோட பிராக்டிக்ஸ் டைமும் முடிய இதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் பிராக்டிக்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி காலையில இருந்து ஈவினிங் ஆயிடுது இப்படி இவங்களும் போய் நடக்கும்போது மீக்கி அவன் அங்க வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணி காட்டுறான் இந்த மாதிரிதான் பண்ணணும்னு இதுதான் சான்ஸ்னு அவனும் நம்ம யூடியவை அப்படி தள்ளி விட்டுறான் தள்ளி விட்டதுக்கப்புறம் அப்படியே நைஸா நம்ம ஈஷாக்கியை அங்க பிடிச்சி வச்சிக்கிறான் இவன் வந்து எவ்வளவு நேரமும் இந்த வாய்ப்பை தான் தேடி இருந்தான் போல அவனும் பிடிச்சி வச்சு அங்க ஒரு ஹாஸ்டேஜா மாத்திக்கிறான் ஈசாக்கியோட கழுத்துல அங்க ஒரு கத்தியம் வச்சு விட்றான் இதை பாக்குற யூடியூ அங்க பாட்டு பிட்டுன்னு உன்னோட கன் எடுத்து பாயிண்ட் பண்ணி நிக்கிறான் நீ hey, ஒரு hey, கையில வேற வழி இல்ல இதனாலே அவங்களும் அங்க வேன்ல உட்காந்துக்கிறாங்க அங்க வேன்ல உட்காரும் போதுதான் மீக்கியவா சொல்றான் ஏ இசாக்கு இந்த மாதிரி நான் சொல்றத நீ வந்து கேட்கணும் அப்படி நீ ஒன்னே கேட்காம வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போனேன் வச்சுக்கேன் நீ வந்து இங்க செத்துருவ அப்படி நீ நான் சொல்றது கேட்டனா இந்த மாதிரி நீ உயிரோட இருப்ப அங்க யூட்டோ கையிலயும் வேற வழி இல்ல அங்க பார்த்தா ஆளுங்களும் இவனையும் பூச்சி போட்டுறாங்க இதனால யூட்டோட நிலைமையும் அங்க வந்து அவங்க சொல்றத கேக்குற மாதிரி ஆயிடுது இதுக்கப்புறம் இவங்களும் அந்த வேன் எடுத்துட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு வராங்க அங்க வந்தக்கப்புறம் இவங்களும் வெளில இறங்க அப்பதான் யூட்டோவை கேக்குறான் நீ வந்து எதுக்கு இங்க எத்தனை வந்திருக்க உன்னோட வாயை துறப்பியா இல்ல துறக்க மாட்டியா நாம வந்து இங்க என்ன பண்ண போறோம் ஹே யூட்டோ நீ வந்து எதுக்கு எவ்வளவு அவசரப்படுற கொஞ்சம் பொறுமையா இருப்பா இதுக்கப்புறம் அவங்களும் அந்த மேன்ஷன் போக ஆரம்பிக்கிறாங்க மேன்ஷன் குள்ள போகும் போதுதான் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கும் வேற வழியே தெரியல ஏன்னா நான் வந்து ரொம்பவும் போர் ஆயிட்டேன் ஏன்னா எனக்கு பண்றதுக்கும் வேற எதுவுமே இல்லை ஏன்னா என்னோட தாத்தா வந்து எப்பயுமே என் மேல ஒரு கண்ணை வச்சிருப்பாரு ஆனா ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி நான் உன்ன பார்த்தேன் அன்னைக்கு நீ கூட என் மேல ஒரு கைய வச்சிருப்பால அப்போதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தது சரி அவனை வந்து கட்டி போடுங்க எப்படின்னு அந்த கம்பத்திலயும் அவனை கட்டி போட வச்சிடறாங்க இப்போ சீனை பாஸ்ட்டுக்கு போது அங்க நந்த விஷயத்தையும் காட்டுறாங்க அங்க மியூக்கிய வந்து இசாக்கோ கூட ஒன்னா சுத்துவான்ல அதை பார்த்து இவன் ரொம்ப இருப்பான் இதனால அவன் வாய பூச்சி அங்க நசிகினே சொல்லிருப்பான் ஏ பூச்சி இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து இசாக்கோ கூட சுத்துவ நீ வந்து எப்பயுமே உன்னோட லிமிட்ல தான் இருக்கணும் உன்ன மாதிரி பூச்செல்லாம் நான் வந்து காலாலேயே நசிக்கிடுவேன் அந்த விஷயம் அந்த விஷயம் தான் தூண்டி எழுப்பிச்சு அது இன்னதான் சில நாள் முன்னாடி நடந்திருந்தாலும் அப்பத்துல இருந்தா எனக்கு ஓ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஏன்னா இது வரைக்கும் என்னை வந்து யாருமே தொட்டதும் இல்லை என்னை அடித்ததும் இல்லை ஆனால் நீ வந்து அன்னைக்கு மிரட்டின பற்றியா அன்னைக்கு பயத்தில் எனக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மேலேயே வந்துச்சு எனக்கு பயத்தில் பேண்ட் ஈரமாயிடும் ஆயிடும் போல அப்படி இருந்தது ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இன்னும் அதிகமாச்சு ஆனால் நான் அன்னைக்கு டிசைட் பண்ணேன் இதுக்கான ரிவெஞ்சு நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு இதுக்காக தான் நான் வந்து ஈசாக்குவை கிட்னாப் பண்ணி இங்கே எத்தனை வந்திருக்கேன் இன்னைக்கு ஈசாக்குவை நான் வந்து வேற விதமா ஒரு விஷயத்த பண்ண போறேன் இதனால ஈசாக்குவோட மாணவன் முன்னாடியே போக போகுது இப்படி சொல்லிட்டு அவனும் ஈசாக்குவை படுக்க போட்டு அவ மேல உட்காந்து கட்டிங் நைஃப வச்சு அவளோட டிரெஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிளிக்க ஆரம்பிக்கிறான் இத பாக்குற யூட்டாவோ அங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறான் எதுக்குற தைரியம் இருந்தா என்னோட கைய அவுத்து வச்சுட்டு அவனும் கத்தி நடக்கான் அங்க வண்டி அவனோட கை கட்டி போடாம இருந்தா அப்படியே போட்டு தள்ளிருப்பான் ஆனா என்ன பண்றது இந்த மாதிரி அங்க கைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த சைடு அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க கிளிக்க ஆரம்பிக்க அங்க ஈசா யோசிக்கிறான் இது வந்து என்னோட டைம் இல்ல இவன் வந்து என்ன சாதனமா எடுத்துக்க நினைக்கிறேன் ஆனா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் இப்படி சொல்லிட்டு அவளும் ஒரு பயங்கரமான கேக்க அவனோட முட்டையில அடிக்கிறா இதனால அவனோட முட்டையும் அப்படியே கலங்கி போயிடுது அவனுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னா அவன் ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்படியே மயங்கின மாதிரி நிலைமையில கிடக்குறான் அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து வலிக்குது இதுதான் சான்ஸ் நம்ம யூடியூப் அவனோட கையை டிஸ்லோகேட் பண்ணி அவனோட கையையும் அந்த ஹேண்ட் கப்ல இருந்து எடுத்துறான் இதை பாக்குற மத்தவங்களும் அங்க அடிக்கலன்னு இருந்தாலும் நம்ம யூட்டை வந்து அவங்களுக்கு முன்னாடி இவங்கள அடிச்சு அங்க வந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறான் இந்த சைடு ஒன்னொத்தனும் அங்க வந்து ஈசாக்கிய போட்டு தள்ளனு வர அதுக்குள்ள நம்மளாலே அங்க கண்ணை வச்சு போட்டு தள்ளிடுறான் இவன் போட்டு தள்ளாத்த செகண்டே அங்க வந்து ஈசாக்கு அங்க கட்டி பிடிக்கிறான் இவங்களும் அங்க சந்தோஷமா இருக்கும் போது அங்க அவன் கை தட்டான் பாருப்பா இந்த மாதிரி இப்பதான் எனக்கு புரியுது உனக்கு எதுக்கு யாக்குசா ஃபேமிலியில செகண்ட் பொசிஷன கொடுத்தாங்கன்னு ஏன்னா கையை அவுத்த அத்த செகண்ட் நீ வந்து எல்லாருமே அங்க போட்டு தள்ளிட்ட எனக்கு இதுல இருந்தே தெரியுது இதெல்லாம் பாக்குற யூடியூக்கும் அங்க வெறுப்பாவுதா இதனாலே அவனும் சொல்றான் ஏ ஈசாக்கு நான் நினைக்கிறேன் இன்னுமோ ஒரு பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன போட்டு தள்ளிடுறேன் இப்படி அவனும் அங்க கொல்லலான்னு போவ ஆனா அவ தடுத்துறா இந்த மாதிரி நீ கொல்ல கூடாது நான் தான் சொல்றேன் நீ கொல்ல கூடாது எதுக்கு அதான் ஆல்ரெடி தெரியும்ல இந்த மாதிரி நம்மளுக்கு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது ஸோ அவன் தான் அதில் மெயின் கேரக்டர் இப்போ நீ வந்து போட்டு தள்ளட்டா எல்லாரோட உழைப்பு அங்கே வேஸ்ட்டாக போயிடும் அதனால அவனை போட்டு தள்ளாத நீ வந்து என்ன சொல்கிற அவன் வந்து உனக்கு என்ன பண்ண போனான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்ல ஆனால் நீ அப்படி இருந்து இப்படி சொல்கிற அது தெரியும் இருந்தாலும் அவனோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகலை அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல இதனாலே யூட்டோ வழியும் அங்கே ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா யூட்டோ வந்து இது வரைக்கும் நம்ம ஈசாக்கியோட பேச்சை கேட்டு நிற்கான் அதாவது என்னதான் ஒரு தப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஈசாக்கி சொன்னால் வந்து கேட்டுருவான் இதனாலே அவனோட இதயத்தில் அங்க கல்ல வச்சு சொல்றான் சரி சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் இதுக்கப்புறமா அவனோட கோவம் வந்து அங்க அடங்கு இல்லையா இதனால அவனும் ஒரு பயங்கரமான பஞ்ச அவனோட வயிற்றுல விடுறான் இவன் வந்து ஒரு பயங்கரமான பஞ்ச தான் விட்டுருப்பான் இதுக்கே பய போல அங்க வாங்கிட்டு இருப்பான் இதுக்கப்புறம் அவனு அவனோட போனை எடுத்து அவனோட ஹெட்டுக்கு அங்க கால் பண்ணி சொல்றான் அதாவது இவன் பின்னாடி ஒருத்தன் சுற்றுவான்ல இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு அவன் கிட்ட இந்த மாதிரி நான் யூடியூப் பேசுறேன் யாக்குசா ஃபேமிலியில செகண்ட் பொசிஷன்ல இருக்க யூடியூப் தான் எங்களோட ஃபேமிலி வந்து இது வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருக்கு ஆனா நீ இந்த மாதிரி இவனை பாத்துறதுக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க அதை வந்து நீ பாத்துக்காம இருக்க நீ வந்து இது வரைக்கும் என்னதான் பண்ண இருக்க நாளுக்குன்னா ஏன்னா இப்போ வந்து அவன் என்னோட இசாக்கிய அபியூஸ் பண்ணலான்னு பார்த்தான் இதை கேட்ட செகண்ட் அவனும் ரொம்ப பயந்து போயிடுறான் இந்த வாட்டி நீங்க வந்து தப்பிச்சிட்டீங்க என்ன இசாக்கு வந்து அவனை மன்னிச்சு விட்டு ஆனா அடுத்த வாட்டி திரும்ப இந்த தப்பு நடக்க பார்த்தது உங்க ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தனையும் நான் வந்து விட்டு வைக்க மாட்டேன் எல்லாரையுமே நான் போட்டு தள்ளுவேன் இருக்கிற அடையாளமே தெரியாம ஆயிடுவீங்க இதெல்லாம் கேட்ட செகண்ட் அவன் இன்னமும் பயந்து போயிடுறான் இதுக்கப்புறம் இவங்களும் அந்த வேன் எடுத்துட்டு அங்கிலிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க போகும்போதே அவ்வளவு சொல்றா நல்ல அதனால சில பல செல்ஃப் டிஃபென்ஸுக்கான ட்ரைனிங்க நான் எடுத்தேன் அதனால தான் இப்போ அது யூஸ் ஆயிருக்கு எனக்கு வந்து அப்பயே தெரியும் இந்த மாதிரி உன் கூட இருந்தால் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அதனால தான் நான் இதெல்லாம் கற்று வச்சிருக்கேன் ஆனால் நீ பக்கத்தில் இருக்கும் போது நான் பயப்பட தேவையில் நீ எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நீ இப்போ பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஃபெஸ்டிவலுக்கான அந்த நாளும் தொடங்குது அங்கே பார்த்தா எல்லாருமே அந்த டிராமாக்காக அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த மீக்கிய பயப்பொலையே காணும் இதெல்லாம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்கே ஒன்றுமே புரியல அவன் வந்து எங்கே தான் போனான் சில பல நாளாகவே அவன் ஸ்கூலுக்கும் வரது இல்லை இதனாலேயே நம்ம இசாக்கும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நம்ம யூட்ட அடிச்சதுல இருந்து அவன் வந்து இந்த சைடு தலை வச்சு கூட படுத்தது இல்ல அப்போ அவன் இல்லாம நம்ம எப்படி இதை பண்ண போறோம் இதை கேக்குற நம்ம யூட்டோக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்போனா நான் வந்து இதை பண்றேன் எனக்கு வந்து அவனோட லைன்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கு நம்ம யூட்டோக்கும் அங்க நல்லாவே ஆக்டிங் வரதா வந்தா சோ அதனால அங்க இருக்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இப்படி இவங்க ஒத்துக்கும் போதே அங்க பார்த்தா டோரம் திறக்குது பார்த்தா மீக்கியவும் வரா நீ வந்து எதுக்குடா எவ்வளவு நாளா வரல அது இல்லாம நீ எதுக்கு இப்ப லேட்டா வந்திருக்க சரி சரி ஏதோ ஒண்ணு நீ வந்துட்ட நம்ம வந்து டிராமாவை பண்ண வேண்டியதுதான் இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே அங்க போய் டிராமாக்காக பொருள் எல்லாம் எடுத்து பிரச்சனை இருக்க இந்த சைடு மீக்க அங்க வரான் எதுவும் நடக்காத மாதிரி அங்க பிரிட்டன் பண்ண ஏதோ எங்க பல வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க இசாக்கிய பின்னாடி வச்சிங்கன்னா அவனும் சொல்றான் நீ வந்து ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ண அவ்வளவுதான் போன வாட்டி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல ஆனா இதுக்கப்புறமா அங்க இசாக்கியோட ஃப்ரெண்டு வந்து சொல்றான் நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்கீங்க வாங்க இதனால ஈசாக்கியும் அங்க போக ஆரம்பிக்கிறான் இவ போனதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா மீக்க பின்னாடி வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் இதை கேட்கும்போது நீ சந்தோஷமாக போற நெக்ஸ்ட் இல்ல அவங்களும் அங்க ஸ்டேஜ்ல எல்லாருக்காக அங்க வெயிட் பண்ணிருக்காங்க அங்க ரோமியோ வருவான்னு வெயிட் பண்ணிருக்கும் போது பார்த்தா அங்க யூட்டோ வந்து அந்த காஸ்டியூம்ல நின்று இருக்கான் இதை பார்க்குற அவங்களுக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி எதுக்கு டவ் இந்த காஸ்டியூம் போட்டுன்னு இருக்கான் அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது எல்லாமே நம்ம மீக்கேட அவன் வந்து அந்த ரோல அங்க வந்து கொடுத்துட்டு இருக்கான் ஏன்னா நம்ம மீகே வந்து பிளான் போட்டிருக்கான் பைப்பில் ஏன்னா இதே ஒரு சாக்கா வச்சு நம்ம ஈசாக்கி அவன் லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கான் ஆனா இது கேக்குற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்ல போனா இந்த டிராமாவே யூட்க்கும் ஈசாக்கிக்கும் தானே அப்போ இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தானே அங்க ஹீரோ ஹீரோயின் இதனால இந்த ஷோ நடக்கட்டும் அப்படின்னு அவங்கள விட்டுறாங்க இதுக்கப்புறம் அந்த ஷோவும் நடக்க ஆரம்பிக்குது இவங்களோட ப்ரோக்ராமும் அங்க நல்லாவே போகுது ஆனா அங்க இசாக்கிக்கு தான் அங்க நடிக்கவே வரல இருந்தாலும் நம்ம யூட்டை வந்து அங்க நல்லாவே நடிக்கிறான் என்னதான் நம்ம இசாக்கிக்கு அங்க நடிக்க வரலனாலும் அவங்க வந்து உண்மையா லவ் பண்றாங்கல்ல இதனால அவங்களோட லவ் வச்சு அங்க வந்து அந்த கான்செப்டையும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க கடைசியில ஒரு கிஸிங் சீனா வந்து நம்ம யூட்டாவும் அங்க கிஸ் பண்ணலான்னு போயிருப்பான் இருந்தாலும் அவன் நடுவுல நிறுத்திடுறான் ஆனா இதை பாக்குற இசாக்கி வந்து விடல அவன் வந்து அங்க கிஸ் பண்ணிடுறான் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் இப்படி இந்த டிராமாவும் முடியுது இதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க இன்னும் ஒரு ஆக்டிங் இந்த ஆக்டிங் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்தது தெரியுமா நீங்க வந்து வேற லெவல் பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறம் இவங்களும் ஒரு குரூப் போட்டோவா எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் சைட்ல இவங்களும் வெளில இருக்கும் போது அங்க இசாக்கியும் கேக்குறா இந்த மாதிரி உனக்கு எப்படி இந்த காஸ்டியூம் வந்து பாத்துது ஏன்னா இது மீக்கியோக்காக இந்த காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணாங்க அதாவது அவன் சைஸுக்கு தான் இது பத்தோம் சொல்ல போனா மீக்கியோ தான் எனக்காக இந்த காஸ்டியூமா உருவாக்குனானே அட நீ வந்து என்ன சொல்ற அப்பனா மீக்கோக்கு திடீர்னு என்னாச்சு ஆச்சு அதை விடு நம்மளோட ஆக்டிங் வந்து அங்க நல்லா இருந்துச்சுல அது போதும் அந்த பசங்களும் அங்க ரொம்பவும் என்ஜாய் பண்ண இருக்காங்க ஏன்னா ரோமியோ ஜூலியட் அந்த டிராமா வந்து சக்சஸ்ஃபுல்லா இவங்களும் பண்ணிருப்பாங்களே இதனால அவங்களும் அங்க ரொம்பவும் சந்தோஷமா அங்க பாட்டி கொண்டாட இருக்காங்க ஏன்னா அந்த ஷோ பண்ணது நம்ம யூடியூபும் இசாக்கியும் தான் அதுவும் இல்லாம அந்த ஷோ எவ்வளவு நல்லா இருந்ததுன்னா அங்க இருக்க எல்லாருமே பாராட்டாங்க ஆனா இதுக்கிடையிலே நம்ம இசாக்குவோம் இன்னொரு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா ஏன்னா இவங்க வந்து இந்த பெஸ்டிவல்ல நல்லா நடத்தணும் சொல்லிட்டு இவங்க வந்து நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதாவது இவங்க எல்லாருமே ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க இதையே ஒரு சாக்கா வச்சு இவங்களும் நல்லாவே ஒட்டி போயிட்டு இருக்காங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க இப்படி போல யோசனை இருக்க அப்பதான் ஈசாக்கியோட ஃப்ரெண்டோ வந்து சொல்றா இந்த மாதிரி இந்த ஷோ வந்து நாங்க எதுக்கு பண்ணு தெரியுமா உனக்காக தான் ஏன்னா நீயும் யூட்டவோ இங்க வந்து ரொம்பவே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த ஷோவை பண்ண சொன்னோம் இங்க வந்து நிறைய பேர் இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி யூட்டவோ நீயும் தான் இருக்கீங்க யூட்டோட பேரை கேட்டோனே அவ்வளோ அங்க வெக்கப்பட்டு இருக்கா அப்பதான் யூட்டவோ மீக்கியவோ அங்க வராங்க ஆனா நம்ம மீக்கியோ பார்த்தோன்னே தான் அவளுக்கு பழைய விஷயம் எல்லாம் நியாபகம் நம்ம மீக்கிய வந்து இதுக்கு முன்னாடி நிறையவே தொல்லை பண்ணிருப்பான் இருந்தாலும் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இதனால ஈசாக்குவோ அங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா நெக்ஸ்ட் இல்ல மீக்கேவோ வேற ஒரு இடத்துக்கு போய் நிற்க அங்க ஈசாக்குவோ வந்து கேக்குறா நீ என்ன வீட்டுக்கு போகிற ஆமா பின்ன வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி அந்த நாலு கண்ண அவன் வந்து திரும்ப திரும்ப ஃபோன் வச்சான் அதுவும் எதுக்கு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரணுமா ஆனா நான் வந்து எதுக்கு இங்க வந்தேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே போர் வச்சுது அதனால தான் நான் இங்க வந்தேன் அதனால உங்க கூட நல்ல டைம் எல்லாமே நான் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தேன் அதே மாதிரி உங்க கூடயும் வளான்னு அதுவும் இல்லாம நிறைய டைமையும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஆனா கொஞ்சம் இப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு இந்த மாதிரி நான் இருந்து போகிறதுக்கு ஆனால் என்ன பண்ணுறது நான் வந்து போய் தான் ஆகணும் அதுவும் இதுதான் நம்மளோட கடைசி குட் பை அதாவது நான் வந்து உங்களை பார்க்க முடியாது நான் மொத்தமா இருந்து போறேன் யூட்டோ வந்து ஆல்ரெடி என் கிட்டே ரிப்போர்ட் பண்ணிட்டான் ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஞாபகம் வருவீங்க யூட்டோவும் நீயும் நீ வந்து போய் சொல்லாத எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து பேச்சில் ட்ரை பண்ணுற அதுதானே இல்லை நான் வந்து இப்போ சொன்னது எல்லாமே என்னோட இதயத்துலேருந்து நான் சொன்னேன் ஆனால் இசாக்கு நான் என்னதான் இங்கிலிருந்து போனாலும் உனக்கு வந்து பிரச்சனை பின்னாடி தொடர்ந்து வந்துனே தான் இருக்கும் இருக்கும் ஏன்னா நீ வந்து யூட்டோ கூட இருக்க நீ வந்து எப்போ வரைக்கும் யூட்டோ கூட இருக்கியோ அப்போ வரைக்கும் உனக்கு பிரச்சனை வந்து நீ தான் இருக்கும் இப்போ நான் உனக்கு பிரச்சனை கொடுத்தேன் இதுக்கப்புறம் வேற எவனாச்சும் வந்து பிரச்சனை கொடுப்பான் நீ வந்து எது வரைக்கும் யூட்டோ கூட இருக்கியோ அது வரைக்கும் உன்னோட நிலைமை இப்படி எதா இருக்கும் அதாவது எப்பயுமே ஆபத்துல இருக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் இல்ல இதெல்லாம் கேட்டு இருக்க ஈசாக்குக்கும் அங்க வந்து பழைய விஷயம் ஞாபகம் இந்த மாதிரி ஈசாக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லிருப்பா இந்த மாதிரி நீ என்னை விட்டு தலியாரு இதே மாதிரி அவளும் அங்க ஸ்டார்டிங்ல நிறைய வாட்டி தள்ளியிருக்க சொல்லியிருப்பா ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி

நான் வந்து என்னோட வாழ்க்கையில யூடியூப் விட்டு ஒண்டி இருக்க மாட்டேன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளும் மீக்கியவை பார்த்து சொல்றா என்னது விட்டு போக சொன்னால இந்த மாதிரி நாளா விட்டு போக மாட்டேன் இந்த டிசிஷனை நான் தான் எடுத்திருக்கேன் அதனால எனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல இதை இருக்க மீக்கவும் அங்க யோசிக்கிறான் இதை வந்து நான் பைத்தக்காரத்தானு சொல்லுவா இல்லன்னா தைரியம் சொல்லவா இப்படின்னு அவனும் அவங்கள இருந்து போயிடறான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இசக்குவோம் யூடியூவோ அங்க கல்ச்சுரல் பெஸ்டிவல்ல என்ஜாய் பண்ணிருக்காங்க அங்க வந்து ஏஞ்சல் கேஃபிடேரியிலயும் உட்காராங்க அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம யூடியூப்பையும் இசாக்குவையும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி திரும்பது ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி அங்க இருக்கு எல்லாருமே என்ன திரும்ப பேசுறாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரை பாத்தீங்களா இந்த மாதிரி இவங்க தான் அந்த ரோமியோவும் ஜூலியட்டும் இவங்க வந்து அந்த டிராமால நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இவங்க டிராமால நடிக்க தோண்டி இல்லாம இங்கேயும் இவங்க கப்பல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க நான் நினைக்கிற வரைக்கும் பார்த்தா இவங்க உண்மையிலேயே ஒரு கப்பல்ஸா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட கேக்க பாருங்க ஏன்னா அவங்களுக்காகவே அங்க வந்து ஸ்பெஷலான ரெண்டு கேக்கையும் வச்சிருக்காங்க இதையே ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு யூடியூபும் கேக்குறான் உனக்கு வந்து என்னோட கேக்ல இருக்க பிளேவரை வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா நான் வந்து கண்டிப்பா ஆசைப்படுறேன் ஏன்னா நானும் டேஸ்ட் பண்ணோம் இதை கேட்கற யூட்டாவும் அங்க ஸ்பூன்ல வச்சு அங்க சாப்பிட கொடுக்க ஆனா அவன் வேணாம்னு சொல்றான் என்னாலயே சாப்பிட முடியும் நீ வந்து இப்படி தர வேணாம் ஆனா அவன் அங்க குடுக்கற மாதிரியே இல்ல இதுனாலயே அவனும் அங்க உத்து உத்து பாக்குறான் ஆனா இவனும் அப்படியே உத்து உத்து பாக்க அவளுக்கும் அங்க பூஞ்சி போயிது இவன் வந்து ஊட்டியே விட்டாவனும் போல சரி ஊட்டி விடு இதுக்கப்புறம் யூட்டாவும் அங்க ஊட்டி விடுறான் இவங்களும் அங்க சாப்பிட்டு இருக்க அப்பதான் திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் உங்களை டிராமால பாத்தேன் நீங்க தானே அந்த ரோமியோவும் ஜூலியட்டும் நான் வந்து உங்களோட பெரிய ஃபேனு நான் வந்து உங்க கூட போட்டோ எடுக்க ஆசைப்படுறேன் போட்டோ எடுத்துக்கலாமா எப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் ஒரு ஹார்டட் ஹவுஸுக்கும் போறாங்க அது வந்து இங்க இருக்க பசங்களை தான் உருவாக்கி இருப்பாங்க அங்க பார்த்தா இவங்கள பயம் அதுதான் டாஸ்க் இவங்கள அங்க போய் நடக்க திடீர்னு பார்த்தா ஈசாக்கு பின்னாடி ஒரு பேய் வந்து நிக்குது அது பேயெல்லாம் எல்லாம் இல்லை இல்ல இங்க இருக்க பசங்க தான் ஸ்கூல் காஸ்டியூம்ல பேய் மாதிரி வந்திருக்காங்க அனங்க பயம் ஊத்த இதை பாக்குற யூடாக்கு அங்க ரொம்ப கடுப்பாயிடுது எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி பின்னாடி வந்து தோல்லான் ட்ரை பண்ணுவேன் இப்படின்னு பயங்கரமா அவனையும் தொத்தி விட்டுறான் இதனால இவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ அந்த பேய் வந்து பயந்து போயிது இதுக்கப்புறம் இவங்களும் வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க இந்த ஈவெண்ட் முடிஞ்சக்க அப்புறம் இவங்களும் போய் நிற்கும் போது யூட்டவும் ஒரு பொண்ணு சந்திக்கிறான் இந்த பொண்ணை வந்து யூட்டக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பொண்ணோட பேரு கவரிஷா இந்த பொண்ணு வந்து நிறைய வாட்டி யூட்டாவை சந்திக்கலாம்னு வந்திருக்கும் அது இல்லாம நிறைய வாட்டி நம்ம யூட்டாவை கிசம் பண்ணிருக்கு நம்ம கவரியும் அங்க இசாக்கிய பாக்க அவளுக்கும் நம்ம இசாக்கிய ரொம்பவும் பிடிச்சு போயிது இதனாலயே அவளும் கட்டி பிடிக்கிறா நீ வந்து ரொம்பவே வைக்கியூட்டா இருக்க இப்படி அவளோ சொல்ல இருக்க இசாக்கியும் அங்க ஸ்மெல் பண்றா ஏன்னா அவன் மேல ரொம்பவே அருமையான ஒரு ஸ்மெல்லும் வந்து இந்த ஸ்மெல் வந்து நம்ம இசாக்கிய கே ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு ஏன்னா யூடியூப் மேல அடிக்கடி இந்த ஸ்மெல் தான் வரும் இதுக்கப்புறம் தான் கே அங்க பழைய விஷயமா நியாபகம் வரும் அதாவது இவ வந்து ஒரு எபிசோட்ல கேட்டிருப்பா இந்த மாதிரி உன் மேல எதுக்கு ஒரு பொண்ணோட ஸ்மெல் வருது அது நான் வந்து கிளப்புக்கு போனேன் தான் ஒரு பொண்ணு எனக்கு நெருக்கமா இருந்தா இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு தானா அது இவ எவ்வளவு கிட்ட இருக்கனால தான் நம்ம யூடியூப் மேலயும் அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுதா இதுக்கப்புறம் தான் யூடியூபே அங்க இன்ட்ரடியூஸ் பண்றான் இந்த பொண்ணு வந்து என்னோட பழைய பார்ட்னர் தான் அதாவது நாங்களாம் ஒன்னா வேலை செய்வோம் ஆனா இதுக்கப்புறம் தான் கவரி அங்க சொல்றான் இந்த மாதிரி நான் கேள்வி கேள்விப்பட்டேன் நீ வந்து ஹை ஸ்கூல்ல பயங்கரமா என்ஜாய் பண்றியாமே அதனாலதான் நானும் இங்க உன்ன பாக்கலாம்னு வந்தேன் இதுக்கப்புறம் இவங்களும் அங்க போய் நிற்க அப்பதான் கவரி அங்க சொல்றா எனக்கு வந்து தாகமா இருக்கு ஏதாச்சும் குடிக்க இருந்தா எத்துட்டு வர முடியுமா இதனால யூட்டா அங்க வந்து போயிடறான் நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் உட்காந்து பேசி நிற்காங்க கவரி இப்பதான் சொல்றா நான் வந்து உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி யூட்டா வந்து ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆனா நான் அவன் கூட இருக்கும் போது நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன் சரி அதை விடு இந்த மாதிரி நான் கூட இருக்கேன் அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத இப்படி போல ஏதோ வந்து முழுசா சொல்லான்னு வருவா அதுக்குள்ள அங்க யூட்டா வந்துடுறான் அவனும் அங்க ரிங்ஸ் தர இதை பாக்குற அவளும் அங்க ஏத்துட்டு போக ஆரம்பிக்கிறா அங்க அஞ்சு மணியா இது அதாவது அந்த பெஸ்டிவலும் முடியறதுக்கு வந்தது இதனால அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மாடிக்கு வந்துடுறாங்க ஏன்னா அங்க ஃபயர் ஒர்க் எல்லாம் நடக்குமா அதாவது அங்க வெடியெல்லாம் வெடிக்க போறாங்களா இதை பாக்குறதுக்குன்னு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் மாடியில வந்து பாத்து நடக்காங்க ஆனா இசாக்கியும் அங்க இருக்க யூடியூபும் அங்க கிளாஸ்ல உட்காந்து பாத்து நடக்காங்க நம்ம ஏன் மாடிக்கு போல ஆனா ஒரு விஷயத்த நான் அவங்க கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா என்ன ஓ நீ வந்து கவரிய பத்தி கேக்குறியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவ வந்து என்னோட கேர்ள் இருக்காங்களா இல்ல அப்பனா கவரி வந்து யூட்டோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா ஆனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமா இருக்காங்க இத்தனைக்கும் இங்க நிறைய வாட்டி கேச பண்ணிருக்காங்க அப்பனா அவ எதுக்கு எவ்வளவு நெருக்கமாரா இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இத பாக்குற யூட்டோக்கும் புரியுது ஆமா நீ வந்து எதுக்கு எவ்வளவு நேரமா ஒரு விதமா யோசனை இருக்க நீ என்ன ஜெலஸ் ஆவரியா என்ன இல்ல இல்ல நான் வந்து ஜெலஸ் ஆகல ஆனா மனசுல அவ சொல்லினே இருக்கா இந்த பொண்ணு இவ வந்து யாரு எதுக்கு எவ்வளவு நெருக்கமா யூட்டோ பக்கத்துல சுத்தினே இருக்கா அதுவும் எதுக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க என்ன குறிக்கோள் அவங்களுக்கு இப்படி இவ்வளவு அங்க அமைதியா யோசனை இருக்க திடீர்னு பார்த்தாங்க கியூட்டாவும் ஹக் பண்றான் அவனும் ஹக் பண்ணினே அப்படியே காது கிட்ட வந்து சொல்றான் நீ வந்து இன்னைக்கு ரொம்பவே கியூட்டா இருக்க இதுதான் அவன் சின்ன வயசுல இருந்தே சொல்லினே வந்திருக்கான் இந்த உலகத்திலேயே நீ ஒரே ஒரு பொண்ணுதான் நீ சொன்னதான் நான் வந்து உட்காருவேன் நான் வந்து எந்திப்பேன் அதுக்குன்னு நான் வந்து வீட்டுல வளர்க்குற நல்ல நாய் இல்ல ஆனா என்னால சொல்ல முடியாது நீ சொல்லி எவ்வளவு நேரத்துக்கு என்னால உட்காந்து நடக்க முடியும்னு நெக்ஸ்ட் சீன்ல இவ்வளவு அங்க குளிச்சு போது யோசனை இருக்கா யூட்ட வந்து எதுக்கு இப்படி சொல்றான் இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அதெல்லாம் எதுக்கு இவன் சொன்னான் இதுக்கான அர்த்தம் என்னது ஆனா தான் அவளுக்கே புரிய ஆரம்பிக்குது அதாவது யூட்டை வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பான் என்ன தவிர இந்த மாதிரி வேற ஒருத்தன் உன்னை வந்து தொட நான் விட மாட்டேன் இதெல்லாம் இவளுக்கு நேப்ப வர அவளுக்கும் அங்க தோணுது யூட்டை இப்படி சொல்லும் போதெல்லாம் ஏதோ என் கூட ஸ்பிளட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஆனா ஒரு செகண்ட் அவ்வளவு திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறா ஏன்னா நம்ம யூட்டை வந்து ஒரு கார்டியன் மாதிரி தான் என்னை வளர்த்திருக்கான் ஆனா அவன் வர்றதும் அவனோட பழகிறதும் எனக்கு வந்து வேற விதமா தெரியுது ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி யூட்டை என்னால லவ்வே பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா இவன் பழகத்தை பார்த்தா ஏதோ இவன் லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தா இதனால அவளும் ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் அவங்களும் அங்க சாப்பிடலாம்னு உட்காறாங்க அப்புறம் தான் அவளே டிசைட் பண்றா இன்னைக்கு வந்து நான் விட மாட்டேன் இவன் கையில நான் கண்டிப்பா கேட்காம விட மாட்டேன் இவனோட ஃபீலிங்ஸை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இவன் வந்து என்ன எந்த மாதிரி பாக்குறான்னு ஆனா சாப்பிடும் போது அவ்வளவு நிறைய வாட்டி அங்க கேட்கலாம் ட்ரை பண்றா இருந்தாலும் அவகிட்ட அவ்வளவு தைரியம் இல்ல இதனாலே அவளும் கேட்காம அவளோட பெட்ரூம்ல பாத்துன்னு இருக்கா பெட்ரூம்லயும் அவ வந்து பாத்துக்கணும் யூடியூப் பத்தி தான் யோசனை இருக்கா இந்த மாதிரி நான் எதுக்கு கேட்காம விட்டேன் சரி இருக்கட்டும் இந்த மாதிரி அவன் என்ன லவ் பண்றானே வச்சுக்கோங்க ஆனா இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எங்களோட ஃபீலிங்ஸ் நாங்க வெளிப்படுத்திப்போம் ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து டேட்டிங் கூட போகலாம் ஏன் மேரேஜ் கூட பண்ணலாம் இது ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் கடைசியில நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றது இதுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது தரையும் வானத்தையும் கம்பேர் பண்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு தெரியுமா டேட்டிங்கே பண்ணது இல்ல ஏன்னா அவன் யாக்குசா ஃபேமிலியில இருக்க ஒருத்தன் ஆனா உண்மை என்னன்னா இந்த மாதிரி நான் உண்மையை விட்டு ஓடி பயனேன் ஏன்னா எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி யூடியூக்கு என்ன வந்து பிடிக்காதுன்னு அதாவது நான் என்னதான் சொன்னாலும் அவன் கார்டியன் மாதிரி தான் பார்ப்பான் இந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒருத்தங்க தான் எனக்கு தேவைப்படுவாங்க இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அப்புறம் தான் அவளுக்கு அங்க கவரியோட ஞாபகமோ அது கவரி வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல அவளோட விசிட்டிங் கார்டும் அவளோட நம்பரையும் கொடுத்திருப்பா இதெல்லாம் பார்த்தக்கு அப்புறம் அவளும் அங்க டைப் பண்ணி அங்க வந்து மெசேஜ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசனை இருக்கா ஆனா ஒரு கட்டத்துல அவன் வந்து அங்க டைப் பண்ணி வச்சிருக்கா இவ்வளவு அங்க யோசனை இருக்கும்போது போது தெரியத்தனமா அதையும் அமுச்சு விட்டுறா ஆனா இருந்தாலும் அது டெலீட் பண்றது நல்ல விஷயமா இருக்காது இதனாலேயே அவளும் அங்க அப்படியே விட்டுறா கொஞ்ச நேரமும் ஆகுது அப்படியே நைட் ஆனே அவளும் தூங்கும் போது பாக்குறா அங்க ரிப்ளையும் வந்து பிறகு நைட் டைம்ல அவளும் கவரி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா அந்த விஷயத்தை ஆனா அதுக்கு பதில் அங்க பார்த்தா இப்படி கேக்குறா இந்த மாதிரி நான் உங்களை கிளப்ல சந்திக்கலாமா இதனால இவங்களும் அங்க ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க கிளப்புக்கு வராங்க அங்க கே பார்த்தோன்னே அவளுக்கு அங்க நல்லாவே புரியுது நேற்று நீ டெக்ஸ்ட் பண்ணல எனக்கு அப்பயே தெரிஞ்சது ஏன்னா நீ வந்து மார்னிங்ல டெக்ஸ்ட் பண்ண ஆனா நைட்ல நான் டெக்ஸ்ட் பண்ண இருக்கும் நீ வந்து அவசர அவசரமா டெக்ஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதாவது உனக்குள்ள ஒரு ஃபியர் தெரிஞ்சது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நீ என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னு ஏன்னா எப்படி பார்த்தாலும் உன்னோட ஏஜ் ரொம்பவும் கம்மியா இருக்கு அப்பனா நீ கண்டிப்பா யூடியூப் பத்தி தானே கேட்க போற இத கேக்குற அவளுக்கும் அங்க பயங்கர மனசாக்கு இதனால அவளும் அங்க கேக்குறா இந்த மாதிரி நான் அதை பத்தி தான் கேக்கலான்னு வந்தேன் ஆமா நீங்க வந்து யூடியூட கேர்ள் ஃபிரெண்டா என்ன அப்படின்னு இவளும் கேட்க ஆரம்பிக்கிறா நான் வந்து யூடியூட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃபிரெண்டும் இல்ல இப்போ நான் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் இல்ல ஆனா ஒரு விஷயம் பா இந்த மாதிரி அவன் கூட நான் தூங்கி இருக்கேன் அவரை வந்து என்ன சொல்ல ட்ரை பண்றனா இந்த மாதிரி கேர்ள் ஃபிரெண்டுக்கும் மேல அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றா போல நான் வந்து சொல்ல போனா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனை சந்திச்சேன்னு அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர ஆரம்பிச்சது அதே மாதிரி நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாற ஆரம்பிச்சோம் தான் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா பத்தோம் பார்த்தோம் ஆனா தான் வந்து ஒரு போட்டோவையும் காட்டி சொன்னான் இது வந்து எப்படி இருக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஆமா இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து என்னோட பொண்ணு தர்றா பண்ணா என்னது உன்னோட பொண்ணா அப்பனா இந்த வயசுல நீ வந்து அவளோட அப்பாவா மாறுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல இல்ல நீ வந்து தப்பா சொல்ற நான் வந்து அவளோட அப்பா இல்ல அம்மாவும் நான் தான் தம்பியும் நான் தான் அண்ணனும் நான் தான் தங்கச்சியும் நான் தான் நான் வந்து இசாக்கிக்கு எல்லா எல்லாமே நான் தான் இசாக்கு தான் என்னோட மொத்த உலகமே அதுவும் இல்லாம அவ சொன்ன நான் என்ன வேணா செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன் இதெல்லாம் தான் அவன் உன்னை பத்தி யோசிக்கிறான் ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நீ அவன் கூட இருந்தா அவனோட உயிர் கூட ஆபத்துல மாட்ட வாய்ப்பு இருக்கு ஆனா நீ வந்து அவனோட லவரா கூட மாறலாம் நீ வந்து லவரா மாறனா கூட மாறிடு ஆனா நீ வந்து எப்பன்னா அவனை விட்டம் போலாம் என்ன நிறைய பொண்ணுங்க இந்த தான் பண்றாங்க அதுக்கான டைமிங் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது இப்படி இவங்களும் நிறைய விஷயத்த பத்தி அங்க பேசுறாங்க இதுக்கப்புறம் அவளோ அங்க வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளும் அங்க கேக்குறா யூ யூட்டோ இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த பேசணும் ஆனால் யூட்டோவை அவனோட ரூமில் பார்த்தோனே அவனு சொல்கிறான் ஹே இசாக்கி நீ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ரூமுக்கு வந்திருக்கு இப்போதான் அவளே அங்கே இருக்க ரூமில் அப்படி இப்படி நாங்கள் பார்க்க ஆரம்பிக்க அங்கே பார்த்தா நிறையவே இவளோட சின்ன வயசு பொருள் எல்லாமே இருக்கு நம்ம யூட்டோ வந்து எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்கான் அது தான் சின்ன பொருளாக இருந்தாலும் அவன் வந்து பத்திரமாக வச்சிருக்கான் பெயிண்டிங்காக இருக்கட்டும் அந்த டாலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இதெல்லாம் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம் நான் பொக்கிஷம் மாதிரி நான் பார்த்து நடக்கேன் ஹே யூட்டோ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சல அது என்ன தெரியுமா இந்த மாதிரி நான் உன்னை வெடி வைக்கிறேன் நீ வந்து என்ன சொல்ற எனக்கு வந்து புரியலையே அதாவது நீ தான் ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அதாவது நான் சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணுவேன் ஆனா எது வரைக்கும்னு உனக்கு தெரியாது நீ தானே அதனால தான் நான் இப்படி சொல்றேன் இப்படி இசாக்கு சொன்ன அத்த செகண்ட் அங்க என்ன ஆச்சு தெரியல அங்க பார்த்தா யூடியூ நம்ம இசாக்கு அப்படியே தூக்கினு போய் அங்க இருக்க பெட்லயும் படுக்க போட்டுறான் அவனும் நெருக்கமாயினே அப்படியே ரெண்டாவது ஸ்டெப்புக்கு அங்க போகலான்னு பாப்பான் அதுக்குள்ள இசாக்கு வந்து தடுப்பா ஹே இரு இரு இப்படி சொல்லிட்டு அவளை கொஞ்சம் மூச்சு எழுத்து விட்டுக்கிறா அப்புறம் தான் அவளை

வந்து அங்கே லவ் கன்ஃபர்ஸ் பண்ணக்கு அப்புறம் அவன் வந்து என்ன கட்டி பிடிப்பான் அதுக்கப்புறம் நாங்கள் அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்போம்னு நினச்சேன் அப்போனா என்னோட பிளான் எல்லாமே வேஸ்டாக போயிடுச்சா அப்போனா ரியாலிட்டி வேற ஒன்னா ஏன்னா அவளுக்கே இப்போ தான் புரியுது இந்த மாதிரி யூடியூக்கு நம்ம இசாக்கியோட பாடியை ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் இசாக்கியை பிடிக்காதா அப்படின்னு தான் இவ யோசனை இருக்கா அப்போனா யூடியூட ஃபீலிங்ஸ் தான் என்ன இப்படின்னு இவ்வளோ யோசனை இருக்கா நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு இடையில எந்த விதமான பேச்சும் இல்லை அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை நம்ம யூடியூவை அவள் பார்க்குறா ஆனால் பேச மாட்டான் இதே மாதிரி தான் ஸ்கூல்ல என்ன நடக்குது நம்ம ஈசாக்கிய வந்து பாக்குறா நான் பேச மாட்டான் ஆனா அவளுக்கும் அங்க கஷ்டமா தான் இருக்கு ஈசாக்கிய அங்க ரொம்பவும் சோகமா உட்கார்ந்து இருக்காளா இத பாக்குற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியுது ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் நடந்துது அப்பனா ஏதோ ஒரு பிரச்சனை போதா என்ன இதனாலே அடுத்த சீன்ல அவங்களும் வந்து கேக்குறாங்க ஆமா என்ன ஆச்சு நீ வந்து எதுக்கு அப்செட்டா இருக்க ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க ஈசாக்கிய அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி நேத்து அவனுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் லவ் பண்றேன்னு ஆனா இதை கேக்குற அவங்க ரெண்டு பேருமே அங்க துள்ளி குதிக்கிறாங்க ஹேய் நீ வந்து வேற லெவல் தான் ஆனா இதுக்கப்புறம் தான் அவளே ஒரு ட்விஸ்டா உடைக்கிறா இந்த மாதிரி நான் நினைச்சது எதுவும் அங்க நடக்கல நான் நினைச்சது ஏதோ ஆனா அங்க நடக்கிறது ஏதோ அவனை பார்த்தா ஏதோ என்ன லவ் பண்ற மாதிரி கூட எனக்கு தெரியல நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அதுக்குதான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அதை சால்வ் பண்ணி வைக்கிறோம் ஏன்னா நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம யூடோட பீலிங்ஸ் என்னதுதான் நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் இதுக்கப்புறம் அவங்க யூடோ தேடி பார்க்க அங்க பார்த்தா கிளாஸ்ல யூடோ இல்லவே இல்ல அப்புறம் தான் அங்க இருக்க ஒரு பையன் கேள்வி கேக்குறாங்க ஆமா யூட்டோ வந்து எங்க போனா அதுவா சொல்ல போனா அவன் வந்து ரெண்டாவது கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு கூட வெளியில போயின்னு தான் இது கேக்குற அவங்களாலயும் அங்க தாங்க முடியல இதனாலயும் அவங்களும் வெளியில போய் எல்லாம் செக் பண்றாங்க அப்புறம் தான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஹியூட்டோ வாங்க நின்று இருக்காங்க இந்த பொண்ணு வந்து சொல்ல போனா ஒரு பாப்புலரான ஒரு பொண்ணு தான் அவ எதுக்கு இங்க வந்திருக்கா இந்த மாதிரி யூட்டோவை அங்க லவ் கன்ஃபர்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்கா அதுக்கும் மேல இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பர்பஸ்ல வந்திருக்கு தெரியுமா நிறைய பசங்க வந்து பைத்திய மாட்டோம் இந்த பொண்ணு பின்னாடி சொத்துவாங்க இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணையே காட்டுறாங்க அவளும் அங்க சொல்றான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து ஈசாக்குவதா லவ் பண்றேன்னு ஆனா இருந்தாலும் நான் வந்து என்னோட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் இல்லாம கடைசியா ஒரு வாட்டி உங்க கூட கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இது கேட்டுன்னு இருக்க ஈசா கிட்டாக்குக்கும் பின்னாடி புரியுது அப்படின்னா யூட்டோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட லவ்வோ கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கானா என்ன ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க கிஸ் பண்ணலாம்னு கேட்ட நேரங்க இதை பார்த்து நிற்க பின்னாடி இருக்க ஆளுங்களும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி அவன் கண்டிப்பா ரிச்சிக் தான் பண்ண போறான் ஏன்னா அவன் ஈஸா கோதானே லவ் பண்றான் இப்படி இவங்களும் நினச்சு நிற்க ஆனா அங்க பார்த்தா யூட்டோ கிஸ் பண்ற மாதிரியே போறான் இதை பாக்குற அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான மனசாக்கு இதெல்லாம் பார்த்து நிற்க ஈசா கேலியும் அங்க தாங்கிக்கவே முடியல இதுனாலே அவ்வளவு கிட்ட போறா இதுக்கப்புறம் தான் அவளோட ஃபேஸே காட்டுறாங்க அங்க பார்த்தா அவளோட கண்ணுல இருந்து அங்க கண்ணீரா வந்து நிற்கு எனக்கு வந்து இப்பதான் புரியுது இந்த மாதிரி உன்னோட லவ்வும் என்னோட லவ்வும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது ஒரு பொண்ணு எல்லாத்தையும் பண்றதுக்கு அலோவ் பண்ணாலே போதும் அதே உனக்கு போதும் தானே ஆனா யூட்டோ பார்த்தா கம்மன் தான் நிக்கிறான் ஹே யூட்டோ எனக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கல நான் வந்து உன்னை வெறுக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அவங்கள இருந்து போக ஆரம்பிக்கிறா இவ பொண்ணுக்கு அப்புறம் ஈசாக்கியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து யூட்டோ சந்திக்கிறாங்க ஹே யூட்டோ நீ வந்து ஈசாக்குவ சமாதானம் பத்தணும் நீ வந்து ஈசாக்கு பின்னாடி போனோம் நீ வந்து இங்க என்ன பண்ற அப்புறம் தான் யூட்டோவே பார்க்கறாங்க அங்க யூட்டோ பார்த்தா அப்படியே உறைஞ்சு போயிட்டு ஏன்னா ஈசாக்கி வந்து அந்த மாதிரி ஹேட் பண்ற மாதிரி அதனால தான் இதுக்கப்புறம் ஈசாக்கியோட சீன தான் காட்டுறாங்க கூப்பிட்டாங்க அவ்வளவு அங்க வீட்டுக்கு வர அங்க இருக்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாறாங்க இன்னும் நீ வந்து தனியா வந்திருக்க எப்பயுமே யூட்டா கூட தானே வருவ ஆமா யூட்டா எங்க அப்பனா அவன் பின்னாடி கூட வரலல இதனாலே அவ்வளவு அங்க பாத்துக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா யோசிக்கும் போது அங்க பாத்து யூட்டோ மாதிரியே இருக்கிற அந்த டால இருக்கா அவ்வளவு அதை பார்த்தோன்னே கடுப்பாயிரா இதனாலே அந்த டாலையும் கீழே தள்ளிடுறா இப்படி இவ்வளவு அங்க பத்துன்னு இருக்கும் போது அப்பதான் அங்க யூட்டோவும் வரா ஹே இசாக்கி நான் வந்து எதுக்கு தெரியுமா அப்படி பண்ண இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்றதை நான் வந்து பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் உனக்கு நெருக்கம் ஆயிடுவேன்ல அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் இதை கேட்கிற இசாக்கிக்கும் அங்க நல்லாவே புரியுது ஏன்னா அவளுக்கும் தெரியும் யூட்ட வந்து இப்படிப்பட்டவன் தானே உனக்கு வந்து இதெல்லாம் புரியாது உனக்கு புரியவும் புரியாது நீ வந்து ஃபர்ஸ்ட் வெளியில போ இது கேட்ட யூட்டாவோ அங்க சோகமா வெளியில போக ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் இன்ல இவங்களும் அங்க சாப்பிட்டு இருக்கும் போது யூட்டாவும் கேக்குறான் நான் வந்து நேத்து நைட்டு முழுக்க யோசிச்சேன் ஆனா எனக்கு இது வரைக்கும் தெரியல எனக்கு வந்து என்ன புரியலன்னு நானும் யோசிச்சு வச்சு பாத்துறேன் இருந்தாலும் என் மண்டேக்கே அது வந்து எட்டவே இல்ல சரி நீயே சொல்லிடலாம்ல இந்த மாதிரி நான் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியா அப்பனா நீயே யோசிச்சு கண்டுபிடி உனக்கு எட்டலல்ல நல்லா யோசி அப்பதான் உன்னால கண்டுபிடிக்க முடியும் இதுக்கப்புறம் கார்லயும் இவங்க போறாங்க இருந்தாலும் அவங்க மூஞ்ச கொடுத்து கூட பார்க்க மாட்டாங்க நம்ம இசாக்கிக்கு என்ன கவலைனா இந்த மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் தான் என்ன அதாவது அவன் வச்சிருக்கான் ஒரு யோசனை தான் இப்படியே இவங்க ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க வந்து அவங்க கூட லஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா வந்துடுறா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்க கூட லன்ச் பண்றா நம்ம யூட்டோவை அவ கண்டுக்கவே இல்ல அவ பேசாமலையே இவங்க கூட லஞ்ச பண்ணவும் போயிடறா இதுக்கப்புறம் இவங்களும் வெளியில வந்து அவங்க லன்ச் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க ஆமா நீ வந்து ஏதோ ஒன்னு கேக்கணும்

அவளும் அங்கே பூஞ்சிக்கிறா அவளும் அங்கே கம்முன்னு போக ஆரம்பிக்கிறா ஆனால் போகும்போது அவளும் யோசிக்கிறான் ஆமா யூட்டோக்கு இது வரைக்கும் எந்த விதமான வேலையும் அந்த மாதிரி வந்தது இல்லையே அவனுக்கு என்ன உண்மையிலேயே ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன இல்லைன்னா என்னை அவாய்ட் பண்ணந்தான் இப்படி வந்து அவன் பண்றானா என்ன விசாக்கி அங்கிலேருந்து போனக்கப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் யூடியூப் பார்த்து கேட்குறாங்க நீ வந்து எதுக்கு சந்திக்கணும்னு மெசேஜ் பண்ணியிருக்க என்ன நீ கேட்கணும் இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே பேசணும்னு சொல்லிட்டு அந்த கேஃபிட் ஏரியாக்கும் போயிடுறாங்க நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் கேஃபிட் ஏரியாவில் இருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்டு பொண்ணுங்களும் கேட்குறாங்க ஆமா யூட்டோ நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற உன்னை நினைச்சா உனக்கு இதுவா இல்ல நான் வந்து எதுவுமே பண்ணலையே சொல்ல போனா என்ன நடந்தது அதை பத்தி நான் சொல்றேன் ஆமா நானும் அதை பத்தி தான் கேட்கணும் சொல்லு ஈசாக்கி வந்து லவ் சொல்லும் நீ வந்து அதை எப்படி ஆன்சர் பண்ண அதை வந்து டீட்டெயிலா சொல்லு நீ வந்து என்ன பண்ண எல்லா விஷயமும் அது வந்து ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி லவ் கன்ஃபர்ஸ் பண்ணனே நான் வந்து அவன் மேல தாவிட்டேன் அவள பெட்ல படுக்க போட்டு அவளை வந்து நான் நக்க ஆரம்பிச்சிட்டேன் அவள அங்க ஐல அப்படின்னு சொன்னா நானும் அங்க ஐல அப்படின்னு சொன்னேன் திரும்பவும் நான் பெட்ல படுக்க போட்டு அங்க வந்து லிக் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி தான் அந்த கான்வெர்சேஷன் அந்த டேல எண்டாச்சு நீ வந்து கொஞ்சம் வியடானவன் தான் யூடியூப் ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கு நான் வந்து அவளை லவ் பண்றேன் அதுக்கும் மேல எனக்கு ஆசையா இருந்தது அவளை வந்து டச் பண்ணு ஏய் நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கும் ஏதாச்சும் ஒரு டைம் வரும் ஆனா நீ வந்து முன்னாடியே நீ வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டு அவ என்ன நினைப்பா நீ வந்து வெறும் அவளோட பாடிக்கு தான் நீ வந்து தான் நினைப்பா இதெல்லாம் கேட்கும் தான் அவனுக்கே அங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி நேற்று கூட ஒரு சமம் நடந்தது அதாவது நீ கிஸ் பண்ணலான்னு போனியா அதுதான் ஃபைனல் ப்ளோ அதை பார்த்தோன்னே அவ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா நீ வந்து பாடிக்கு பின்னாடி தான் சுத்துறன்னு அண்ணா அதுக்கான ரீசனையும் ஆல்ரெடி லிட்டனு இந்த மாதிரி நான் அவளை கிஸ் பண்ணதான் நம்ம ஈஷாக்கு ஏன்னா ஃபாஸ்ட்டாக நெருங்க முடியும் இதுதான் ஒரு ஷார்ட் கட்டும் கூட ஆனால் இது கேட்குற அந்த ஃப்ரெண்டு பொண்ணுங்கெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறாங்க என்னது நீ வந்து அதுக்காக தான் உண்மையாக பண்ணியா என்ன ஏன்னால் இது வந்து ரொம்பவே வியடாக இருக்குது அதாவது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஏய் யூடியூப் நீ வந்து சொல்ல சொல்லப்போனால் டேட்டிங்கோட ரூலையே நீ உடச்சிட்ட அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா ஈசாக்கு வந்து எப்படி ஒன்றை லவ் பண்ணுறாளோ அந்த மாதிரி நீ வந்து அவளை லவ் பண்ணல தான் நான் சொல்லுவேன் அதனால நீ வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு அதுவும் அம்மா அவ்வளோ சந்தோஷமாச்சிக்கோ இதுக்கப்புறம் யூடியூபை அங்கே ஈஷாவுக்கு பார்க்கலான்னு போயிடுறான் சொல்றான் கிளாஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் கூட தனியா பேசணும்னு சொல்றான் இதை கேக்குற அவளும் அங்க ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் இவங்களை அங்க கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க கார்ல போகும்போது நம்ம இசாக்கும் அங்க யோசிக்கினே இருக்கா இந்த மாதிரி இவன் தனியா வர சொல்லியிருக்கான் அப்பனா இவன் எதை பத்தி சொல்லப் போறான் இவன் அந்த லவ் பத்தியா சொல்லப் போறான் இல்ல வேற ஏதாச்சா நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேருமே அங்க கார்ல போயின்னு இருக்காங்க ஹிசாக்கு அங்க இருக்கா நான் வந்து யூட்டூப் கூட எந்த விதமான லவ் விஷயத்தையும் நான் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணாம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்காது எல்லாமே என்னோட தப்பு தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவளை பழைய விஷயத்தெல்லாம் அங்க யோசிச்சு பாக்குறான் எப்படி இவ யாக்கோசா ஃபேமிலி இங்க வந்தானு ஏன்னா ஈசா கூட கிராண்ட் தான் இங்க வந்து விட்டுருப்பாங்க இதனாலதான் நம்ம யூட்டோ வந்து கேர் டேக்கரா மாறி இருப்பான் ஆனா அவ யூட்டோவை பார்த்து அங்க சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நீ எனக்கு வேணாம் எனக்கு கேர் டேக்கரே வேணாம் எனக்கு வந்து அம்மா அப்பா தான் வேணும் ஆனா இது கேட்கிற யூட்டோ வந்து சொல்லியிருப்பான் நான் வந்து எல்லாமே இருக்கேன் இந்த மாதிரி அப்பாவும் நாதான் அம்மாவும் நாதான் சிஸ்டரும் நாதான் பிரதரும் நாதான் இது கேட்டக்கப்புறம் தான் அவளே அங்க ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் சில மாசமும் ஆகுது சில மாசத்துக்கு அப்புறம் இவளோட பர்த்டேவும் வந்து இதை செலிப்ரேட் பண்ண போது அவளுக்கு ஆல்ரெடி யூட்டூப் மேல ஒரு லவ் இருக்கும் ஈசாக்கும் அவளோட பர்த்டே கொண்டாடும் போது அப்புறம் தான் அவளே கேட்குற ஆமா என்னோட பர்த்டே வந்து இன்னைக்கு அப்போ உன்னோட பர்த்டே வந்து எப்போ வரும் இதனாலே யூடியூப் வாங்க சொல்றான் இதை கேட்கற அவளுக்கும் புரியுது என்னோட பர்த்டேக்கு வந்து இவன் எவ்வளவு பண்ணிருக்கான் அப்படின்னா நானும் ஏதாச்சும் நான் பண்ணணும்ல ஆனா என் கிட்ட அவ்வளவு காசு இல்லை நான் வந்து என்ன பண்ணட்டும் இதே மாதிரி சில நாளும் போகுது அவனோட பர்த்டே வந்து அவனோட பர்த்டே அப்போ அவளும் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கல்லு தர அதுவும் ரொம்பவே அழகா இருக்கு இதை வந்து சொல்ல போனா இவன் வந்து ஒரு ட்ரிப்ல இருந்து எடுத்து வந்திருப்பா இது வந்து என்னோட பொக்கிஷம் மாதிரி இருந்தாலும் நான் உனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட நான் இதை தரேன் ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரிப்பில் கண்டுபிடிச்சேன் நெக்ஸ்ட் இல்லை அவளும் எதுவும் வந்து வஞ்சன இருக்கா இன்னதுராதுன்னு பார்த்தா ஒரு பூனை தான் அந்த பூனையும் அங்கே ரொம்ப நேரம் அதால் நிற்க முடியலையா அதுவும் அங்கே ஓடி போயிடுது இதை பார்க்குற அவளும் அங்கே வத்த இருக்கா இன்னது இது இது போயிடுச்சுன்னு ஆனால் உடனே இதை பார்த்தா யூட்டவும் கேட்குறான் ஆமாம் என்னாச்சு அதுவா இங்கே தான் பூனை வந்து போயிடுச்சு நான் வந்து வரையலான்னு இருந்தேன் அப்போனா நீ வந்து எந்த அனிமலை வரையணும் அதை சொல் அதுவா இந்த மாதிரி நான் அனிமலெல்லாம் வரையணும்னு ஆசைப்படல இந்த மாதிரி எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் நான் எதை வரையிறதுக்கும் தயாராக இருக்கேன் ஓ அவ்வளோதான் விஷயமா இந்த மாதிரி நீ என்னையே வஞ்சிர ஆனா இதை கேக்குற அவ வந்து அங்க யோசிச்சுட்டு வேணாம் தான் சொல்றான் உடனே யூட்டோவா அங்க போய் காட்டி போச்சுன்னே சொல்றான் இல்ல இல்ல நீ வந்து என்னதான் வரியணும் என்ன வந்து வரிவில இப்படின்னு அவனும் அங்க கியூட்டா கேக்க இதை பார்த்துன்னு இருக்க ஈஸா கேள்வ அங்க தாங்கிக்க முடியல அவளும் அங்க ஒத்துக்கிற சரி வரையிலன்னு இதுக்கப்புறம் அவனும் அங்க நிறையவே வே எக்ஸ்பிரஷனை தரான் அதாவது நிறைய போஸ்டர்ஸ் தர ஆரம்பிக்கிறான் இது வந்து ஓகேவா இல்ல நான் இப்படி வைக்கணுமா இது உனக்கு போதுமா என்ன அந்த பிக்சர்ல நான் கூட தெரியணும் அதனால நீ சொல்லு எந்த மாதிரி நான் போஸ் கொடுக்கணும்னு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க வந்து வெறுமா நார்மலா உட்காருங்க அதுவே போதும் இது கேட்ட யூடியூபும் அங்க உட்கார்ந்து இதையும் இதையும் பார்த்து அவள் வரி ஆரம்பிக்கிறாள் ஆனால் அவளால் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நம்ம யூடியூப் பார்க்க முடியல ஏன்னா யூடியூபோ அங்கே டேரெக்டாக முகத்தையே பார்த்து நினைக்கணா இதனால இவளுக்கு தான் அங்கே வெக்க வைக்கமாக இதனால அவளோட முகமோ அங்கே வந்து ரெட்டிஷாக மாற ஆரம்பிக்குது எப்படியோ இவளும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரிஞ்ச முடிக்கிறா இதுக்கப்புறம் ரெப்ரஸன்டேஷனுக்கான அந்த நாளும் வருது இது வந்து சொல்ல இவளுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் ஸ்கூலில் தந்திருப்பாங்க இந்த மாதிரி வஞ்சிட்டு வானு அந்த நாள் இன்னைக்கு இவளும் அதை காட்டுறதுக்கு கொஞ்சம் வெக்க தான் படுறா இருந்தாலும் அதை காட்டிடா இதை பார்த்து டீச்சருக்கும் புரியுது இந்த மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகுது போல அதனால நாள்தான் இவன் வந்து யூட்டை வாஞ்சி வச்சிருக்கா அந்த நாள் தான் அந்த போட்டோவை பார்த்ததுல இவளுக்கு இன்னமும் நம்ம யூட்டை மேல காதல வர ஆரம்பிச்சது அணில இருந்து இவ்வளவு நம்ம யூட்டை ரொம்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சா இதுக்கப்புறம் சில பல எபிசோட்ல இருக்க சீனியும் காட்டுறாங்க அதாவது எபிசோட் ஒன்ல இருந்து எபிசோட் டொல் வரைக்கும் என்ன நடந்தது அது இல்லாம இவங்களுக்குள்ள என்ன நடந்தது நம்ம யூட்டை வந்து காப்பாத்தினது அது இல்லாம இவங்க பீச்ல என்ஜாய் பண்ணது ட்ரிப்புக்கு போனது அந்த சோட்டையும் கிட்ட மாட்டினது கிஸ் பண்ணது அதெல்லாம் இங்க காட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் இசாக்கி எங்க யோசிக்கிறா இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இருந்தாலும் வந்து இவன் கூட தான் இருக்கேன் எனக்கு யூட்டா கூட இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து அவன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இதெல்லாம் எவ்வளவு யோசிச்சு பாத்துக்கணும் அப்படி இவங்கள வீட்டுக்கு வராங்க யூட்டாவும் அங்க கதவு தந்து விடுறான் நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ரூமுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யூட்டாவும் அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் கைட்டிடுறான் இதை பாக்குற ஈசாக்கியும் யோசிக்கிறான் இந்த மாதிரி திரும்பவும் என்ன இவன் என் மேல குதிக்க போறானா என்ன அப்புறம் தான் யூட்டாவே சொல்றான் நீ வந்து என்னோட முதுகுல இருக்க டேட்டோ வைப்பாரு இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இதை நான் செய்யும் போதுதான் நான் ஒரு கிட்ட கேட்டேன் அந்த டேட்டோ ஆர்டிஸ்ட் தான் இந்த டேட்டோக்கான ஸ்டோரியும் சொன்னேன் சொன்னாரு என் முதல்ல ஒரு லைன் இருக்குல்ல அது மேல வந்து நிறையவே பூச்சிகள்லாம் இதுதான் அந்த பூச்சை பார்த்தாலே இந்த லைனுக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்குமா ஆனா பியோனியோட பிளவர்ஸ் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்குல்ல அதுல இருக்க தண்ணி எல்லாம் இதுல விழும்போது அங்க இருக்க பாக்டீரியாவும் பூச்சிகளும் அப்படியே அழிஞ்சு போயிடுமா எப்பெல்லாம் நைட் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த லைன் வந்து அந்த பியோனி பிளவர் கீழே தான் படுக்குமா ஏன்னா அது கீழே தான் இது வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுமா இப்போ நான் ஸ்டோரி சொன்னல இதே மாதிரிதான் நீயும் நானும் நீ தான் அந்த பியோனி பிளவர் நீ வந்து இருக்கிறனால தான் நான் வந்து இது வரைக்கும் உயிரோட இருக்கேன் அப்படி நீ வந்து இல்லைன்னா நான் வந்து இப்படிக்கு உயிரோடையே பார்த்துருக்க மாட்டேன் எனக்கு வந்து ஆசையா இருக்கு இந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து அதே மாதிரி போகணும்னு ஆனா இதுக்கப்புறமும் அவன் நிறுத்தாம அங்க வந்து ஒரு சுவாடியும் அவளோட கையில தரான் இந்த மாதிரி இந்த சுவாடு இருக்கல இதை வச்சு என் முதுல இருக்க டேட்டோ மல்லியை ஒரு கீரல போடு இது கேக்குற இசாக்குக்கும் அங்க பயமா தான் இருக்கு இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றா ஆனா அவளால அங்க பண்ணவே முடியல அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி நான் உன்ன எவ்வளவு விரும்புறேன்னு இதனாலயே அவளும் அங்க கட்டி பிடிச்சிக்கிறா அப்புறம் தான் அவளே அவளோட நகத்தை வச்சு அங்க ஒரு கீரலையும் போடுறா என்னால கத்திய வச்சு எல்லாம் கீற முடியாது நான் வந்து அதுக்கு பதில் என்னோட நகத்தை வச்சு நான் கீறிட்டேன் இதுக்கு மேலாம் நீ கீரை சொல்லாதப்பா எனக்கு கத்தி வச்சு கீரை தெரியாது நான் வந்து இங்கில இருந்து போறேன் என்னோட டியூட்டியும் இப்படி அவ்வளவு போவேன் நீ வந்து கவலைப்படாத இனிமேல் நான் ப்ரொடெக்ட் பண்றேன் இனிமே நான் உனக்கு ஒரு லவ்வரா இருக்கேன் நான் இனிமே லவ்வர் பண்றேன் இதுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேர் வந்து சொல்றா இந்த மாதிரி நாங்க திரும்பவும் ஒண்ணாயிட்டோம் இந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நாங்க வந்து பாளையப்படியே ஆயிட்டோம் ஓ அப்படியா இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேத்து கூட எங்களை தான் யூட்டோ வந்தான் அதாவது ஒரு முக்கியமா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பானே அது வந்து எங்களை பார்க்க ஏன்னா எங்க கிட்ட தான் அவன் அட்வைஸ் கேட்டானே இது கேட்டுனு இருக்க அவளுக்கும் இப்பதான் புரியுது இந்த மாதிரி யூட்ட வந்து எதுக்கு முதல்ல கீழே சொல்றானே இதனால அவளும் அங்க நன்றி சொல்றான் இந்த மாதிரி நீங்க அட்வைஸ் கொடுத்தனால்தான் நாங்க இப்போ ஒன்னா இருக்கோம் இது கேட்கற அவங்களும் ரொம்ப சந்தோஷமாறாங்க ஏய் நீ வந்து என்னப்பா இப்படி பாராட்டுற இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இல்ல நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் மாடியில இருக்காங்க யூட்டவும் இசாக்கி அவங்க வந்து டீ குச்சின்னு இருக்காங்க இப்படி இவங்க டீ குச்சின்னு இருக்கும் போது அங்க ஜில்லுன்னு இவங்க மேல காத்து அடிக்குது இதனால நம்ம இசாக்கு அங்க குளிர் எடுக்க ஆரம்பிக்குது நம்ம இன்னும் கீழே போலாமா ஆனா இசாக்கு வந்து அங்க வேணாம் தான் சொல்றா ஏன்னா அவளுக்கு இன்னுமும் ஆசையா இருக்கு தனியா யூட்டை கூட நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இதனால அவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க இன்னதான் ஜில்லுன்னு காத்தாலும் அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க அங்க இவங்களுக்கும் குழு தான் இதனால இசாக்குவும் அங்க வந்து அப்படியே நடிகை இருக்கா இதை பாக்குற யூட்டவோ அவனோட கோட்டை வந்து ஆஃபர் பண்றான் இந்த மாதிரி வச்சுக்கணு ஆனா அவ வேணும்னு சொல்லி அப்படியே கட்டி போச்சுக்கிறா இப்படி நம்ம கட்டி போச்சுன்னா ரெண்டு பேருக்கும் அங்க வந்து சூடா இருக்கும் இவ்வளவு அங்க கட்டி போச்சு போது இவளுக்கும் அங்க வெக்க வெக்கமாது ஏன்னா இது மாதிரி இவங்க எல்லாம் பண்ணதே இல்ல சோ இதனால இவ்வளவு வெக்கப்பட்டு இருக்க திடீர் நம்ம யூடியூபும் பாக்குறான் அவனும் இவன் வைக்க போறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம ஈசாக்கிய சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து அந்த விஷயத்த பண்ணணும்னா பண்ணலாம் என்னது அந்த விஷயமா அப்பனா நீ உண்மையிலேயே வா சொல்ற நான் வந்து திரும்ப அதை பண்ண ஆரம்பிச்சா நீ வந்து எதுவும் சொல்ல மாட்டியா என்ன நான் வந்து இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டேனா நான் வந்து நிறுத்த மாட்டேன் அதனால தான் நான் திரும்ப ஒரு வாட்டி கேட்கிறேன் ஆனா இதை கேட்கிற ஈசாக்கு வந்து அங்க வந்து ஆமான்னு மாட்டியாட்டா இதை கேட்ட யூடியூபும் அங்க வந்து யோசிக்காமலே அங்க வந்து கிஸ் பண்ணிடுறான் ஆனா யூடியூப்க்கு ஒரு கிஸ் வந்து அங்க பத்தவே இல்லை இதனாலேயே அவனு அங்க திரும்ப கிஸ் கிஸ் பண்றான் இப்படி கிஸ் பண்ண இருக்கும் போது அங்கே சாக்குவோம் சொல்றான் இந்த மாதிரி என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் வந்து யூட்டை கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் வாழ்க்கை முழுக்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாங்க ரெண்டு பேருமே எப்பயுமே ஒன்னதா இருப்போம் இப்படி இவ கிஸ் பண்ணீங்கன்னே இதை சொல்றதோட இங்க இந்த சீசன் ஒண்ணும் முடியுது எப்பயும் தான் சீசன் டூக்கு எந்த விதமான அனவுன்ஸ்மெண்டும் கொடுக்கல அப்படி அனவுன்ஸ்மெண்ட் வந்தா கண்டிப்பா நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் இல்லனா சீசன் டூ நானே அப்லோட் பண்றேன் சோ நம்ம வந்து இதுக்கு மேலேயே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நான் உங்களை நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனாரா